நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொண்டு நேசிக்கும் ஒரு கூட்டமாக சபை இருக்கணும். அதுதான் சபையை குறித்த நோக்கமாக இருக்கு. நீங்க ஒரு வெற்றியாளராக சமூகத்தில் அறியப்படும் பொழுது உங்களை கூப்பிட்டு கொண்டாடுற இடம் மட்டும் சபை அப்படின்னா அதுவும் செய்யணும். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை யாருமே ஏற்றுக்கொள்ள மறுக்கிற நேரத்துல கூட கவலைப்படாதீங்க ப்ரோ, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுதான் சபையினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு. பல்வேறு குறைவுகள் பலவீனங்கள் உள்ள ஆட்களை தேவன் ஒன்றாக இணைத்து தம் சாயலுக்கு ஒப்பாக அவர் ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுத்துகிறார். அதுதான் தேவனுடைய சபையாக இருக்கிறது. இங்க யாரும் என்ன குத்த மாட்டாங்க, யாரும் இங்க என்ன புறக்கணிக்க மாட்டாங்க. நான் நானாக இருந்தா கூட என் மேல அன்பு செலுத்தி என்னை குணமாக்குற வேலையை தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இடமாக சபை மட்டும் மாறிச்சுன்னா, இந்த இடம் மாதிரி 100 மடங்கு இருந்தாலும் இடம் பத்தாது, அவ்வளோ ஜனங்கள் உள்ள வர ஆரம்பிக்கும். அப்ப தரித்திரம் இல்லாத ஒரு சபையாக, வியாதி இல்லாத ஒரு சபையாக, பகைமை வேற்றுமை எதுவுமே இல்லாத அன்பின் இடமாக தேவனுடைய சபை மாறுவதுதான் கடவுளுடைய நோக்கமும் திட்டமுமாயிருக்கு. நீங்க எந்த மாதிரி ஒரு கடவுள் கிட்ட நீங்க வந்திருக்கீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பெயினையும் உணரக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒருத்தர்கிட்ட தான் வந்திருக்கீங்க. ரிஜெக்ஷன்னா என்னன்னு தெரியும், துரோகம்னா என்னன்னு தெரியும், ஏமாற்றம்னா என்னன்னு தெரியும், வேதனைனா என்னன்னு தெரியும், வழின்னா என்னன்னு தெரியும். முதல் நிலை சபைங்கிறது எப்படி இருக்குதுன்னா, எல்லா வகையான மக்களையும் ஏற்றுக்கொள்ளவும் அங்கீகரிக்கிறதுக்குமான ஒரு இடமாக அது இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதுக்கு பேர் சபை. நம்ம என்னன்னு நினைச்சிட்டோம்னா, குறைவே இல்லாதவங்கலாம் வாங்கப்பா அதான் சர்ச்சி அப்படின்னு நம்ம சொன்னதுனால இப்ப நிறைய பேர் உள்ளே வர்றதில்ல. ஏன்னா அவன் நினைச்சுக்கிட்டா நீங்க பரிசுத்தவான், ஏன்னா நம்ம அப்படிதானே ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருக்கோம். அவன் அதெல்லாம் பார்த்துட்டு ஏப்பா உலக மக ஆல்பா அவரு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, நம்பிட்டு இருக்காங்க. பிரசங்கம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, ஆனால் பெரிய மாற்றங்கள் அநேகருக்கு வராததுக்கு காரணம், மாற்றங்களுக்கு இன்னொரு முறையை கடவுள் வச்சிருக்கிறார். அதுக்கு பெயர் உறவு. எப்போ அதுக்கு பெயர் சபை, அல்லது நான் ஒரு சபையில் இருக்கிறேன் என்பதுக்கு முக்கியமான அடையாளமே அங்கு உறவு ரீதியாக தொடர்புக்கு உங்களை உட்படுத்தி கொள்வது தான் சபையில் இருப்பதின் அடையாளமாகவே இருக்குது. ஒருத்தனுடைய அழிவுல தான் இன்னொருத்தனுடைய ஆரம்பமே இருக்கு. இது உலகத்தினுடைய தத்துவம், ஆனா கடவுள் வைத்திருக்கிற தத்துவம் அப்படி அல்ல. ஒருவனை வாழ வைப்பதன் மூலம் நீ வாழ முடியும், ஒருத்தனை தூக்குறது மூலம் நீ தூக்கப்பட முடியும், ஒருத்தனுக்கு உதவுறது மூலம் நீ உயர முடியும். முதல்ல சர்ச்னா என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சம் முக்கியமான காரியங்கள்லாம் உங்களுக்கு சொல்லணும். சர்ச்னா வெறும் உபதேசம் பண்ற ஒரு இடம் கிடையாது, சரிங்களா? வெறும் பிரசங்கம் பண்ற ஒரு இடம் கிடையாது. பிரசங்கம் ரொம்ப முக்கியம், வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இங்கே வார்த்தை என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஆனால் வார்த்தை மட்டுமே போதுமானது அல்ல. போதுமானதாக இருக்கும்னா இந்நேரம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வந்திருக்கும். ஆனால் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, ஆனால் பெரிய மாற்றங்கள் அநேகருக்கு வராததுக்கு காரணம், மாற்றங்களுக்கு இன்னொரு முறையை கடவுள் வச்சிருக்கிறார். அதுக்கு பெயர் உறவு. எல்லாம் சொல்லுங்கள், உறவு. Amen. நீங்கள் வெறும் உபதேசத்தின் வழியாக மாற்றத்தை பெறணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணிட்டு பெறலாம். தெர் இஸ் நோ நீட் ஃபார் பிசிக்கல் கனெக்ஷன்ஸ். இப்படி நாம் சரீர பிரகாரமாக கூடி வரணுங்கிறதே கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம இப்படி ஃபிசிக்கலாக கூடி வர்றது ரொம்ப அவசியம்? இப்போ சில பேர்லாம் பாருங்களேன், சர்வீஸ் தானே பிரதர் ஆன்லைன்லேயே நான் அட்டன் பண்ணிக்கிறேங்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீ அது வந்து முடியாத பிள்ளைகளுக்கும் நேரில் வரவே முடியல, ஒரு வாய்ப்பு இல்லை, திடீர்னு ஒரு சில காரியங்கள் சரி அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அதை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி நாம் நேரில் வருவது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, வேதவசனம் சொல்லுது, நமக்கு எல்லாருக்கும் வசனம் தெரியும், சபை கூடி வருதலை என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணாதீங்க, சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீங்க. அது மட்டும்தான் தெரியும், படிச்சுட்டு அப்படி போயிடும். ஏன்னா நம்ம கிறிஸ்டியன்ஸு, ஏன்னா அப்போ தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், ஏன்னா இப்படி போயிட்டோம். அப்படி போடலங்க,
நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒன்றை பெறுவதற்காகவே எல்லாத்தையும் செய்ய சொல்லிட்டாங்க. அதனால தான் கிருபையின் செய்தியை நாம் படிக்கும் பொழுது நாம் பெறுவதற்காக ஒன்றையும் செய்ய வேண்டியதே இல்லை. ஏன்னா நாம் ஒன்றையும் செய்வதற்கு முன்பாகவே ஒருவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். தட் இஸ் அ மெசேஜ் ஆஃப் கிரேஸ். ஹி ஃபினிஷ்ட் எவ்ரி திங். அப்புறம் எதுக்கு கூடி வரணும்? எபிரேயர் 10:25 படிக்கிறோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விட்டு விடாமல். ஓகே, ஏன் அவ்வளவு கமிட்மெண்ட்டாக இருக்கணும் சபைக்கு வர்றதை குறித்து? அப்படின்னா ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எல்லாம் சொல்லுங்க, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அதாவது ஒருத்தர் எல்லாருக்கும் புத்தி சொல்லுவார் அப்படி கிடையாது. இது எப்படிங்க? ஒருவருக்கொருவர். ஆனால் இப்போ நம்ம அந்த ஃபார்மேட்லயே சர்ச்சை நடக்கு. ஆளாளுக்கு சொன்னாங்கன்னா எப்படி? அப்படி இல்லை. இது எப்படின்னா நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சபையை கடவுள் வைத்ததின் நோக்கம் என்ன அப்படின்னா, வெறும் உபதேசத்தின் இடமாக அது இருக்கிறதுக்காக மட்டுமல்ல, அது உறவின் இடமாக மாறணும். இப்போ நீங்கள் கொஞ்சம் பேர் இங்கே வரலாம், வெறும் டீச்சிங் மட்டும் கேட்டுட்டு போகிறீங்கன்னா நான் சொல்ல நீங்கள் இன்னும் சபைக்குள்ளேயே வரல, நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு போகிறீங்க, நீங்கள் ஒரு காலேஜுக்கு வந்திருக்கீங்க, இல்லைன்னா ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறீங்கன்னு என்ன பண்ணலாம், சொல்லலாம். எப்போ அதுக்கு பேர் சபை, அல்லது நான் ஒரு சபையில் இருக்கிறேன் என்பதற்கு முக்கியமான அடையாளமே அங்கு உறவு ரீதியாக தொடர்புக்கு உங்களை உட்படுத்தி கொள்வது தான் சபையில் இருப்பதின் அடையாளமாகவே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் யாருன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இன்னும் ஒரு சர்ச்சைக்கே போகலன்னு அர்த்தம். இல்லை, உங்களுக்கும் யாரையுமே தெரியாதுன்னா நீங்கள் இன்னும் சர்ச்சுக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். அப்போ சர்ச்சுங்கிறது என்ன? ஒருவரை ஒருவர், எல்லாம் சொல்லுங்கள், ஒருவரை ஒருவர் கவனித்து புத்தி சொல்லி ஒருவருக்காக ஒருவர் என்கிற நிலைக்கு வருவதற்கு பேர் தான் சபையாக இருக்கிறது. ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்க, ஒருத்தர் ஒருத்தர் கவனிக்க, அதுக்காக தான் சபை உருவாக்கப்பட்டுக்கிறது. ஸோ போதனையின் வாயிலாக கொஞ்சம்தான் உள்ளே இறங்கும். எம்புட்டு பிரசங்கி பெரிய பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணாலும் போதனையின் மூலம் எவ்வளோதான் உள்ளே போவோம்? கொஞ்சம் தான் உள்ளே போவோம். ஆக்சுவலி நான் சொல்லட்டுமா, எனக்கு இங்கே இப்போ இந்த சர்வீஸ் முடிஞ்ச பிறகு இங்கே சாப்பாட்டு நேரம் இருக்கும், சாப்பிட்டுட்டே கொஞ்சம் பேர் இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. என்னை கேட்டால் சர்வீஸுக்கு அப்புறம் தான் சர்ச்சையே ஆரம்பிக்கும். புரியல கொஞ்சம் பேருக்கு? எனக்கு தெரியும் கொஞ்சம் பேருக்கு இது வித்தியாசமாக இருக்குதுங்கிற மாதிரி இருக்கும். ரியல் சர்ச்சை எப்போ ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? சர்ச்சை முடிஞ்ச பிறகு தான். அங்கே கொஞ்சம் பேர் ஒன்றா கூடி சாப்பிட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் பேசிக்கிறீங்க பாருங்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அதாவது நாம் எல்லாருமே எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, டீச் பண்ணால் எல்லோரும் மாறிடுவாங்க அப்படி நம்முடைய டிசைன் கிடையாது. டீச்சிங் மூலமாக மாற்றம் நடக்கும், உண்மைதான். ஆனால் அது முழுமையாக நடக்காது. இப்போ பாருங்களேன், பவுல் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 28:23. அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேக பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்திற்கு வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விவரித்து விஸ்தரித்து பேசினான். எல்லாம் சொல் விஸ்தரித்து பேசினான். பவுல் எப்படி பேசியிருப்பார் பாருங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசியிருக்கலாம். இப்போ அடுத்த வசனம் பாருங்க, அவன் சொன்னவைகளை என்ன போட்டிருக்கு? சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாது இருந்தார்கள். Some were convinced. சிலர் வந்து அதை என்ன பண்ணவே இல்லை, நம்பவே இல்லை. எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஒரு கூட்டம் ப்ரீச் பண்ணுறோம், இந்த ப்ரீச் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம உருவாக்குறோம். ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுன்னா இப்போ வந்து ஒரு ஒரு வரைமுறை, ஒரு வரைபடம் மாதிரி இப்படி தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், சொல்லித்தரோம். அதான் டீச்சிங்ஸ். ஆனால் ரியல் எக்ஸசைஸ் எங்கே நடக்குதுன்னா ஆஃப்டர் த சர்வீஸ் தான் உண்மையிலே நடக்குது.
நாம் அன்பை பற்றி போதிக்கிறோம் அல்லது எதை பற்றினாலும் பிரசங்கம் பண்ணுறோம், ஆனால் அதை நம்ம செயல்படுத்தி பார்க்குறதுங்கிறது இங்கே தான் என்ன ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஒருவருக்காக ஒருவர் அப்படிங்கிற நிலையை உருவாக்கணும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, சர்ச் வந்து ஒரு உபதேசத்துக்கான இடம் மட்டுமல்ல, அதன் முக்கியத்துவமே அது உறவுக்கான இடமாக அது இருக்கிறது. ஆமாம், இது வந்து உறவுக்கான இடம்னே பாஸ்டர் எல்லாரோடையும் உறவு கொண்டு இருக்கிறதுனா நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை பேர்கிட்ட நான் ரிலேஷன்ஷிப்பு பில்ட் பண்ண முடியும்? ரொம்ப நான் தான் அடிக்கடி யோசிப்பேன், நம்ம சர்ச்சு ஜீசஸ் சர்ச்சை விட பெருசாக இருக்குது, அவரே 12 பேர் தான் வச்சுருந்தார். நாமெல்லாம் திடீர்னு ஜீசஸை விட பெரிய ஆட்கள் ஆகிடுறோம். 12 பேர் தான் வச்சுருந்தாரு, அப்புறம் ஒரு 70 பேர் இருந்தாங்க, அண்ணா அண்ணான்னு சேர்த்தா 120 பேர் தான் இருந்தாங்க. நம்ம தான் பெரிய இதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், உருவாக்கி வச்சுருக்குறோம். அப்போ என்ன ஆகும்னா, வளர வளர அந்த 12 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. மவுண்டன்க்கெலாம் மறுரூப மலைக்கெலாம் போகும்போது என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போகிறாரு. அதில் ஒருத்தன் வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான், ஏசு நெஞ்சிலேயே சாஞ்சிக்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான். அப்போ உறவு நிலையில் வந்து பல நிலைகள் இருக்குது பாருங்கள், பல்வேறு நிலைகள் இருக்குது. ஈவன் ஜீசஸ் லைஃப்லேயே அப்படி தான். இப்போது நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டேயும் நேரம் செலவு பண்ணி ஒரு உறவை பில்ட் பண்ண முடியுமானா, அப்படி வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்லை ராஜா தான். அப்போ என்ன பண்ணுறது, பர்டிகுலராக கொஞ்சம் பேர் கூட தான் அப்படி நல்ல ஒரு இதை பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப் வந்து சபையில் என்ன பண்ணணும், உருவாகணும். அது ரொம்ப முக்கியம். உங்களை யாருக்குமே தெரியாமல் இருக்கக்கூடாது, அது மாதிரி உங்களுக்கும் யாரையுமே தெரியாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இங்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் கவனித்து, எதில் மாற்றம் வரும் தெரியுமா, நீங்கள் இன்னொருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். உங்களுக்குள்ள இருந்து ஒரு தாக்கம் அவங்களுக்குள்ள வரும். ஆமாங்க, அப்படி தான் நம்ம அதாவது ஒருத்தரை ஒருத்தர் நம்ம இன்ஸ்பயர் பண்ண முடியும். பைபிளில் போட்டுக்குது, இருவர் கூடியிருப்பது நலம். ரெண்டு பேர் ஒன்றாவது ரொம்ப நலமா, அவர்கள் ஒண்டியாக இருந்தால் அது அவ்வளோ நல்லதில்லை, கூடி வர்றது ரொம்ப நலம். அப்போ என்ன நடக்கும், இந்த அயன் ஷார்பத் அயன்கிற மாதிரி இரும்பு இரும்பை கறிக்கிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மாதிரி உங்களால் ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆக முடியும், இன்னொருவரால் நீங்கள் இன்ஸ்பயர் ஆக முடியும். ஆமென். இப்போ இதுக்கு வந்து ஒரு இடம் அளிக்கணும் பாருங்கள், அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் நீங்கள் தெரியாத ஒரு ஆள் மாதிரி, இப்போ சில பேர் சில சர்ச்சு தேடுவாங்க, எதுக்கு தேடுவாங்க தெரியுமா, அங்கே போய் அப்படியே உட்காந்துட்டோன்னா நம்மளை யாருக்கும் தெரியாது, அப்படியே லாஸ்ட் மேக்ஸிமம் இந்த லாஸ்ட் சீட்டை தேடுறதே அதுக்கு தான் தேடு, அப்படியே உட்காந்துட்டு அப்படியே என்ன பண்ணிடணும், பேரணும், என்னை யார் இங்கே டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. பாருங்கள், ஆரம்பத்தில் அப்படி இருக்கலாம், ஏன்னா நிறைய பேர் சில இடத்துக்கெலாம் போய் ரொம்ப தொந்தரவுகளை அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்போ இங்கெல்லாம் யார் வாரா யார் போகிறானே தெரியல. இப்போ சில இடத்துலலாம் நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டால் கூட வச்ச கோரி தப்பாது அந்த நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது. நான் ஒரு இடத்துக்கு ஒரு மீட்டிங்க்காக ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச ஒரு ப்ரீச்சர் அங்கே வந்திருந்தார், அதனால் போயிருந்தேன், கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசையில் போய் உட்காந்துருந்தேன். அப்போ அந்த ஃபோன் நம்பர் கேட்டாங்க, கொடுத்தேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஃபோன் வருது, பாஸ்டர் உங்களை ரொம்ப கேட்டாங்க. பாஸ்டர் என்னையவா கேட்டாங்க? ஆமாம், ரொம்ப கேட்டாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். நம்ம ஆட்களுக்கு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதை இப்போ உங்கள் யாருக்காவது ஃபோன் வந்திருக்கா நம்ம சர்ச்சிலேருந்து பண்ணவே. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்த நம்பரில் இருந்து இன்னும் என்ன வருது, கால் வருது. ஏன்னா சில இடத்துல நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டீங்கன்னா அங்கேருந்து அது வந்து என்னென்னா ரெண்டுமே தப்பு, உங்களை கவனிக்காமல் விடுறதும் தப்பு, ஓவராக அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதும் தப்பு பாருங்கள், அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அப்படி இரு நம்ம பழைய விஷயத்துலேருந்து சில விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் இருந்தால் எடுத்துக்கலாம். நான் தான் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னல, இவைகளையும் செய்யுங்கள் அவைகளையும் விட்டு விடாதிருங்கள். இங்கே என்னென்னா கவனிப்பாரே கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, கொஞ்சம் ஆட்களெல்லாம் நாங்கள் ஏற்படுத்த விரும்புகிறோம். இதை ஒரு ஆளாக செய்ய முடியாது பாருங்களேன், இயேசுவாலேயே அவ்வளோதான், ஃபிசிக்கலாக ஜீசஸாலேயே 12 பேரை தான் பார்க்க முடிஞ்சு.
சிலர் எங்கள் குடும்பத்திலே 12 பேருக்கு மேலேனா அப்போ நீங்கள் ஜீசஸை விட பெரியால், அவர் செய்த கிரியைகளிலும் பெரிய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது சும்மா கூட இருக்கிறதுல அவங்கக்கிட்ட அன்பு செலுத்துறது, அவங்களுக்கு நேரம் செலவு பண்ணுறது, அவங்களோட இருக்கிறது, இது ரொம்ப முக்கியம். இப்போ முதல் பிள்ளை இருக்கும்போது கொஞ்சம் நிறைய அன்பு இருக்கும், ரெண்டு பிள்ளைங்க வந்துச்சுன்னா என்ன ஆகிடுது? அதான் ஒருத்தர் சொன்னார், ஒரு பிள்ளை பிறக்கும்போது தான் நீங்கள் அப்பா அம்மா, ரெண்டு பிள்ளை பிறந்துட்டுனா நீங்கள் ஜட்ஜ். இவங்க பஞ்சாயத்தை தீர்க்கிறதுக்கே நமக்கு டைம் ஆகி போயிடும். ரெண்டு பேருக்குள்ள உள்ள விஷயத்தை இது பண்ணுறதுக்கு நம்மளால் முடிய மாட்டேங்குது. ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்கள், அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். அப்போது அதனால தான் நம்ம குழந்தைங்களை கூட முன்னாடி மாதிரி இல்லை குறைச்சிக்கிறோம். அப்படி இல்லை, நிறைய குழந்தைங்கள் நமக்கு இருக்கிறது நல்லது தான், ஆனால் எல்லா பிள்ளைங்களையும் அப்படி பண்ண முடியாது. ஒரு சொல்ல 10 பிள்ளை இருந்தால் ஏதாவது தப்பு இருக்கா? தப்பே கிடையாது. ஆனால் 10 பிள்ளைக்கு எப்படி நேரம் கொடுப்பீங்க, எப்படி அன்பு செலுத்துவீங்க? எல்லாம் மொத்தமாக லைனில் வாங்கடா, எல்லோரும் தான் நான் சாப்பாடு, ஹாஸ்டல் மாதிரி தான் இருக்கும், குளிப்பாட முடியாது. லைனில் நின்றுங்க, அப்பா அப்படி டியூப் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், வரிசையாக ஒவ்வொருத்தனாக குளிச்சுட்டு போயிடணும். அப்படி தான் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜோஷுவாவை தட்டி கொடுத்துட்டு நெருக்கி டைம் கொடுக்க முடிய மாட்டேங்குது. எல்லா பிள்ளைங்களும் அன்பை, வயசானாலும் அந்த அன்பை அவங்க என்ன பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நம்மளால் கொஞ்சம் தான் பண்ண முடியும் பாருங்கள். அப்போ சபை வந்து அப்போ பெருக வேண்டாமா, வளர வேண்டாமா, திரளான மக்கள் வர வேண்டாமா? பாட்டு கூட படித்தோம், திரள் கூட்டம் சியோனையே நோக்கி வந்திடும் காலம் இதுன்னா. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ ஒன்று பண்ணணும், சபையில் நிறைய ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் எழும்பணும். அதாவது பால் சொல்கிறாரு, உங்களில் போதகர்கள் அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் உங்ககிட்ட யார் இல்லை? தகப்பன்மார் அநேகர் இல்லையே அப்படி சொல்கிறார். ஸோ இன்றைக்கும் அதே தான், பெரிய எண்ணிக்கை உள்ளதான் நம்ம சபை மாறணுங்கிற ஆசையை விட இப்போ எண்ணிக்கையில் பெருசாகிட்டு தாய் தகப்பன்மாரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அனாத விடுதி மாதிரி ஆகிடும் சபை. இப்போ நம்ம ஆரம்பித்து போயிட்டுருக்கிற இந்த டைமே அதை பற்றி என்ன பண்ணணும், கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அப்போது நிறைய பிள்ளைங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க, அநேக பிள்ளைகளுக்கு ஒரு தாய் தகப்பன் போல. இப்போ ஒரு ஏரியாவிலேருந்து வர்றீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த செல் குரூப்னு வைப்பாங்க. ஆக்சுவலி எல்லாமே நல்லது தான், சிஸ்டம் இஸ் குட். ஆனால் அந்த சிஸ்டத்தை வச்சு என்ன பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல செல் குரூப் எதுக்கு இருக்குன்னா, இவன் தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே வச்சுருக்கிறாங்க. மாட்டினம் அவனை சண்டே சாயங்காலமும் ஒன்று வச்சுருது, எதுக்கு? சாயங்காலம் வேறு இடத்துக்கு போயிட்டோம்னா இவன் வளரணுங்கிறது. இப்போ அதை சிஸ்டத்தில் தப்பே கிடையாது. இப்போ பாருங்களேன், ஃபோன் பண்ணி திருப்பி கேட்குறாங்க, அதில் தான் தப்பு இருக்கா? தப்பு கிடையாது. ஆனால் நோக்கம் என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன பண்ணிடுதுன்னா சிஸ்டமே இல்லாமல் போயிடுது நமக்கு. அப்படி இல்லை பாருங்கள், கொஞ்சம் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது, ஆனால் நோக்கத்தை நல்ல நோக்கத்தோடு அதை செய்யணும். அதனால் ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்டை திரும்பவும் நாம் என்ன பண்ணலாம், கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொண்டு நேசிக்கும் ஒரு கூட்டமாக சபை இருக்கணும், அதுதான் சபையை குறித்த நோக்கமாக இருக்கிறது. ஆமென். சபைன்னா என்ன தெரியுமா? உங்கள் திறமையை கொண்டாடுகிற இடம் மட்டுமல்ல சபை என்று சொன்னால், நீங்கள் திக்குமுக்காடும்போது, உங்களுக்கு என்னென்னே தெரியாத போது கூட என்னை நேசித்து எனக்கு அன்பு செய்ய கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இடம் தான் அது சபையாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் ஒரு வெற்றியாளராக சமூகத்தில் அறியப்படும் பொழுது உங்களை கூப்பிட்டு கொண்டாடுற இடம் மட்டும் சபை அப்படின்னா இல்லை, அதுவும் செய்யணும். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களை யாருமே ஏற்றுக்கொள்ள மறுக்கிற நேரத்தில் கூட கவலைப்படாதீங்க ப்ரோ, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் சபையினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறோம். ஆமென். இங்கு பலவீனங்கள் மறைக்கப்பட வேண்டியதில்லை. இங்கு உங்களுடைய, அதாவது இங்கேயும் வந்து நடிகர்களாக மாறினீங்கன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? அதான் ஒருத்தர் சொன்னார், எங்கெங்கெல்லாமோ நடிகர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா அவ்வளோ நடிகர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு. ஏன்னா உள்ள கேட்டுக்குள்ளே வரும்போதே மாறு மூஞ்செல்லாம் மாறு, ப்ரைஸ் லாட் டு தே.
அந்த வீட்டம்மாவே பார்க்கும், இவருக்கு இந்த மூஞ்சில இந்த சிரிப்பு எங்கிருந்து வந்துச்சுனே தெரியலையே. அவரும் பார்ப்பாரு, அப்பா என்ன ஒரு நடிப்பு, உலக மகா நடிப்புடா சாமி இது. நம்ம வந்து இந்த இது இது இதுக்கே ட்ரெயின், நம்ம அப்படி ட்ரெயின் ஆயிடுச்சு, நம்ம இதுலேயே பழகிட்டோம், நம்மளால் ரியலாக இருக்க முடியல. நான் சொல்கிறேன், உங்களால் ரியலாக இருக்க முடியலன்னா சம்திங் ராங்குங்க. நம்ம ரியலாக இருக்க முடிஞ்சாதான் தேவன் உருவாக்கின தலம் அதுவாகவே இருக்கிறது. ஆமென். உங்களால் மனம் விட்டு பேச முடியும், பரவாயில்ல, நீங்கள் நீங்களாகவே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சபையை கடவுள் வச்சுருக்கிறாரு. பட்டு நம்ம அதை நோக்கி ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற ஏன்னா நான் இது வந்து ஒரு 4-5 வருஷமும் அந்த தாட் எனக்கு இருக்குது, அப்பப்போ இதை நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். அதனால் நம்ம அந்த மாதிரி ஒரு காரியத்தை யோசிப்போம். வெறும் பிரசங்கம் மட்டும் கேட்டுட்டு போகிறதுக்கு சபை கிடையாது, அங்கே உறவுக்கான இடமாக இருக்கிறது. யாராவது கொஞ்சம் பேர் கூட, இப்போது நான் தான் சொன்னேன், உங்களை நீங்கள் மறைச்சிக்கிட்டே இருப்பீங்கன்னா, உங்களை மறைத்து கொண்டே இருப்பீங்கன்னா நீங்கள் வளரவே மாட்டீங்க. உங்களை நீங்கள் வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தும் போது நிறைவும் வரும், என்ன வரும், குறைவும் வரும். இப்போ இங்கே இங்கே ஒருத்தருடைய குறை நமக்கு தெரியுதுன்னு வைங்களேன், என்ன பண்ணோம், யோசிக்கிறீங்க பாருங்க. அப்படி எப்படி குறை உள்ள உங்களுக்கு சர்ச்சில் என்ன வேலை? துன்மார்க்கர் பாவி நீதிமானிகளின் சபையில் நிலைநிற்பதில்லை அப்படின்னு சங்கீதம் ஒன்னை படிச்சுட்டு இருப்போம். ஆனா இவங்களுக்கு தெரியாது சங்கீதம் ஒன்னை இயேசு மாத்திட்டார் அப்படின்ட்டு. புரியல கொஞ்சம் பேருக்கு, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சங்கீதம் ஒன்னை இயேசு மீறினார், தெரியுமா உங்களுக்கு? சங்கீதம் ஒன்றில் என்ன போட்டிருக்குது? சங்கீதம் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சொல்ற ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்க கூட்டத்தோட. எல்லாரும் சொல்றாங்க, சூப்பர். பாவிகளின் வழியில் இயேசு உட்கார்ந்தது பூரா எங்க? இப்போ சங்கீதம் ஒன்று மீறிட்டாரா மீறலையா? என்ன சங்கீதம் ஒன்றுபடியே இயேசு நடக்கலை, பாவிகள் வழியில் உட்காராதனார் அவர் அங்கே தான் உட்கார்றாரு. நிற்கவே நிற்காதன்னா அவர் அங்கே போய் தான் நிற்காரு. நன்றி, யோசிக்கிறாங்க என்ன இது அப்படின்ட்டு. நம்ம என்னன்னு நினச்சிட்டோன்னா குறைவே இல்லாதவங்கலாம் வாங்கப்பா அதான் சர்ச்சி அப்படின்னு நம்ம சொன்னதுனால இப்ப நிறைய பேர் உள்ளே வர்றது இல்லை. ஏன்னா அவன் நினைச்சுக்கிட்டா நீங்க பரிசுத்தவான்ட்டு. ஏன்னா நம்ம அப்படிதானே ஒரு பில்டப்பை கொடுத்து வச்சிருக்கோம், அண்ணன் கொடுத்து வச்சிருக்கிறோம். அவன் அதெல்லாம் பார்த்துட்டு, ஏப்பா உலக மக ஆல்பா அவர் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, நினச்சி நம்பிட்டு இருக்காங்க. நம்மளையும் நம்புறாங்க பாருங்க கொஞ்சம் பேர். நமக்கு தான் நமக்கு தான் தெரியும். ஆமா, எத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. அதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் அவங்க கண்டம்டாக ஃபீல் ஆகுது, அவங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட வர முடியல. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அவங்களோட நம்மளால் பழகவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? ஏன் தெரியுமா, எப்போ இவர்கிட்ட வந்து எப்படி பழகன்னே தெரியலையே, ஒரு மாதிரி நம்ம டிஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் யாரையாவது பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளை மாதிரியே தெரியும், அவங்கக்கிட்ட தான் நம்ம க்ளோஸ் ஆகும். பார்த்துருக்கீங்களா? பொதுவாக அந்த சைக்காலஜிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கண்ணாடி போட்ட ரெண்டு பேர் ரொம்ப நேரம் பேச முடியும். ஏன்னா ரெண்டு பேரும் கண்ணாடி போட்டிருக்கிறதுனால. ஒரு உண்மை, ஒத்தது ஒத்ததை கவரும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் இதாகிடும். இப்போ நான் சில நேரம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கூட கொஞ்சம் நார்மலாக எல்லாரும் மாதிரிலாம் போட்டு வரதுக்கு காரணம் என்ன, கொஞ்சம் பசங்கள்லாம் அப்போ வந்து பேசுகிறாங்க, பரவாயில்ல இவர் பெரிய சாமியாரை ஆக்கிட மாட்டார் நம்மளை, ஜீன்லாம் போட்டிருக்காரு, அதனால் ஜீன் ப்ளஸ் ஜீசஸ் அப்படின்னு கொஞ்சமாக அவன் என்ன பண்ணுறான், கவனிக்கிறான். கொஞ்சம் சில இடத்துலலாம் அவனுக்கு நம்ம அடையாளத்தையும் மாற்றிடுறோம், பாஸ்டர்னு தெரியாத மாதிரி பார்த்துக்குறோம். அப்போனா நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியுது.
அதனால தான் நான் சில இடத்துலலாம் எப்படி போட்டிருப்பேன்னா லைஃப் கோச் அப்படின்னே போட்டிருப்பேன். எதுக்குன்னா இது எதுக்குங்க, அதனால் லைஃப் கோச்சு எதுக்குன்னா அவன் பாஸ்டர்னா அவன் கோச்சுக்கு போயிடுறான், அவன் கோச்சிக்காமல் இருக்கிறதுக்காக தான் லைஃப் கோச்சு. அவன் வந்து கொஞ்சம் எளிமையாக நம்ம கூட என்ன பண்ண முடியுது, அவனால் பழக முடியுது, பேச முடியுது. எடுத்து பாஸ்டர்னொடனே டக்குன்னு செட்டரை போட்டுருதான் கீழே. ஏன்னா அவன் வந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் பார்த்தோன்னா இது வேறு மாதிரி பாஸ்டராக தெரியுதே அப்புடின்னு அவனுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்போ நான் சொல்ல உண்மையிலே இப்படி தான்ப்பா, நீ வந்து தப்பாக காமிச்சிருக்காங்க ஆனால் ரியலாக வந்து இப்படி தான் அப்படின்னோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஒரு பையன் எனக்கு சொன்னான், எங்கள் அம்மா அப்பா என்னை ஊழித்து உப்பு கொடுத்துட்டாங்க, என்ட கேட்காமலே உப்பு கொடுத்துட்டாங்க அவனு வருத்தத்திலே இருந்தான். ஏன்னா அவன் நிறைய பேரை பார்த்துட்டு நான் ஊழியத்துக்கு வர மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசியிருந்த பிறகு, அண்ணா இப்படியானே அப்படியானே அண்ணா அப்போ நானும் ஊழிஞ்சலான்ட்ருக்கேன் அப்படிங்க. அவன் அப்படியே மாறுது, அவனுக்குள்ள மாற்றம்லாம் வருது. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஆட்களாக கூடியிருக்கிறது பேர் சர்ச்சு அப்படின்னு யோசித்தீங்கன்னா ஐ எம் வெரி சாரி. தேவன் அப்படிப்பட்ட ஒரு இடமாக சபை இருக்கணும்னு என்ன பண்ணல, வைக்கவே இல்லை. பல்வேறு குறைவுகள் பலவீனங்கள் உள்ள ஆட்களை தேவன் ஒன்றாக இணைத்து தம் சாயலுக்கு ஒப்பாக அவர் ஒவ்வொரு நாளும் அருரூபப்படுத்துகிறார். அதுதான் தேவனுடைய சபையாக இருக்கிறது. ஆமென். பாருங்களேன், எபேசியரில் நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா, எபேசியர் 4:12 பாருங்கள், 4:12, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. இப்போ எனக்கு இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நம்ம சீர்பொருந்தணும், சீர்பொருந்துறதுங்கிற வார்த்தை என்ன, பர்ஃபெக்ட் என்ன வருது, டு ஃபுல்லி எக்யூப் அண்ட் பர்ஃபெக்ட், பர்ஃபெக்டாக இருக்கணும். அதாவது இன்னும் மாற்றங்களுக்குள்ள திருத்தங்களுக்குள்ள போகணும். யார் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், பரிசுத்தவான்னா குறையே இல்லாத ஆள் தான் யார் பரிசுத்தவான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. இங்க தெளிவாக சொல்லுங்க, சீர்பொருந்தினவங்க பரிசுத்தவான்களா இல்லை பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணுமா? இப்போ நீங்கள் எல்லாரும் யாரு? ஆ, இப்போ கிருபையை கேட்டதுனால நம்ம எல்லாருக்கும் வெளிப்பாடு வந்துடுச்சு. நாமெல்லாம் யாரு? எல்லாம் சொல்லுங்கள், பரிசுத்தவான்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒரு பரிசுத்தவான் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். ஒரு நீதிமான் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஆமேன். நீங்கள் எல்லாரும் நீதிமான். நீங்கள் எல்லாரும் யாரு? நீதிங்கிறது உங்கள் ஸ்டாண்ட். உங்கள் ஸ்டாண்டுனா என்ன, உங்கள் நிலை. நீதினா என்ன, த ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், the ability to stand before God without guilt and condemnation and inferiority. எந்த ஒரு குற்ற உணர்வும், எந்த ஒரு ஆக்கினை தீர்ப்பின் உணர்வும், எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் கடவுளுக்கு முன்பாக தைரியமாக வந்து நிற்கும் ஒரு நிலைக்கு பேர் தான் என்னது, நீதி. எல்லாம் சொல்லுங்க, நீதி. The right standing with God without guilt and condemnation and inferiority. தேவனுக்கு முன்னாடி தைரியமாக போய் நிற்கும் ஒரு நிலைக்கு பேர் தான் என்னது, நீதி அல்லது நீதிமான் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப பரிசுத்தவான்ங்கிறது என்ன, அது உங்க அடையாளமா இருந்தாலும் அந்த அடையாளம் நீங்கள் பூரணமானவர்கள் என்று அர்த்தம் அல்ல, குறையே இல்லாதவர்கள் என்று அர்த்தம் அல்ல. நீங்கள் சீர்பொருந்த வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க, நான் இன்னும் மாற வேண்டியது இருக்குன்னு? கொஞ்சம் கையெல்லாம் வரவே இல்லை. நீங்க வாங்க, உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். பர்ஃபெக்டா இருக்கிறார் ஒரே ஒருத்தங்க அப்படின்ட்டு. எல்லாருக்கும் மாற்றம் தேவையா? இல்ல, என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம எல்லாருமே மாற்றத்தை விரும்புவோம், ஆனா அது எதிர்த்தாப்புல இருக்கிற ஆளுக்கு. ஒருத்தங்க சொல்றாங்க, பிரசங்க முடிச்ச உடனே, இன்னைக்கு பார்த்து என் வீட்டுக்கார் வராம போயிட்டார் பிரதர், அப்போ நீ டீச்சா கூட வரல. அப்போ
அதை தான் அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்து என் வீட்டம்மா வராமல் போயிட்டு பாருங்க, கர்த்தர் அவளுக்காகவே பேசினார் அப்படிம்பாங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்காக ஒன்றும் பேசலை, இப்படியே இருக்குது பாருங்க. நான் புரிந்து கொண்ட ஒரு புரிந்து கொள்ளுதலை உங்களுக்கு இன்னைக்கு காலையில் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் ஃப்ரீயாகவே இன்னைக்கு காலையில் பேச விரும்புகிறேன். எப்போவுமே அப்படி தான் வருவேன் நான். இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அதை உடைக்க முடிய மாட்டேங்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை உடைக்கலான்னு தான் நினைக்கிறேன். இப்போவுமே கொஞ்சம் பேருக்கு சண்டே சர்வீஸ் மாதிரி இருக்காது. அப்படியே அனல் பிறக்க பேசுவார் நினச்சேன், அப்படியே காற்று வீசின மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். சும்மா உங்களை ஓன்னு சத்தம் வச்சு அப்படியே உங்களை ஓட வச்சு ஒன்றும் நடக்கலை. அதனால தான் நான் கொஞ்சம் எல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கு பாருங்க. மாற்றங்கள்ங்கிறது வந்து எல்லாமே மாறணும்னு நினைக்கிற மக்களை நான் பார்த்துருக்கேன். அவங்க வாழ்க்கை பூரா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருப்பாங்க, அழுத்தத்தில் இருப்பாங்க. ஆனால் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எதுவும் மாற வேண்டியதே இல்லை. நான் இருக்கிறதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள போகிறேன், அப்படியே மாற்றணும் ஒன்று தேவைன்னா அது எனக்குள்ள தான் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இன்னையிலேருந்து சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னையிலேருந்து சந்தோஷமாக இருப்பீங்க. ஆமாம் ஆமாம், உங்களால் எல்லாத்தையும் மாற்ற முடியாது. சில உண்மைகளெல்லாம் நம்ம ஒத்துக்கொள்ளணும். யூ ஆர் நாட் அ சேவியர் ஆஃப் த வேர்ல்ட். அது ஒரே ஒருத்தர் தான், அவர் பேர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹீ இஸ் த சேவியர் ஆஃப் த வேர்ல்ட். நமக்கு என்ன எண்ணம்னா எல்லாத்துமே நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறோம். சில பேர் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதாவே நினைக்கிறாங்க. சிலர் அவங்கள மாதிரியே உலகம் இருக்கணும்னு ஒரு ஆசை. நம்ம எதிர்பார்ப்புகள்லாம் பாருங்களேன் என்ன மாதிரி இருக்கும். நம்மளை மாதிரியே பேசணும்னு நினைப்போம், நம்மளை மாதிரியே நடக்கணும்னு நினைப்போம், நம்மளை மாதிரியே சிந்திக்கணும்னு நினைப்போம், நம்மளை மாதிரியே எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். நீங்கள் ஒரு ஆள் போதும் சார், அதுவே ஐயோ. உங்களை மாதிரி எல்லோரும் இருந்தால் என்னத்துக்கு ஆகிறது? அதெல்லாம் கிடையாது. எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, பரிசுத்தவான்கள்னா குறைவே இல்லாதவங்க கிடையாது. பரிசுத்தவான்கள்னா யாரு? அவங்க கிட்ட நிறைய மாற்றம் தேவைப்படுது. போதகர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு என்ன நினச்சிட்றோம், அடுத்த ஃப்ளைட்டில் அப்படியே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஏஞ்சல் அவர் தான் இந்த போதகர் ஐயா அப்படின்னு யோசித்துடுறோம். ஐயாவே கிடையாது, இங்கே பையா மட்டும்தான் இருக்கிறாங்க. அதுவும் உங்க வீட்டு பிள்ளை. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு உங்க வீட்டு பிள்ளையா? அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த ஊழியக்காரங்கெல்லாம் பேண்ட்ல காலெல்லாம் நம்ம ஒரு காலை தானே விடுவோம், ஊழியம் செய்யறவங்கெல்லாம் பறந்துக்கிட்டு ரெண்டு காலையும் ஒரே நேரத்தில் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறோம். அவர் ஆவிலே இருக்கிறதுனால நம்மெல்லாம் ஒரு டைம் விடுவோம், ஆனால் அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆவிலே அப்படி மேலே போய் ரெண்டு காலையும் ஒரே நேரத்தில் விட்டுருவார் அப்படின்னு நமக்கு ஒரு கற்பனை இருக்குது. அந்த கற்பனைலாம் மாயை, அப்போலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ காரில் வரும்போது கூட எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. இப்போ இது இப்போ இது உங்களுக்கு நிறைய சமாதானத்தை தருமே, அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். கத்தர் எங்களை சமாதானத்தோடு வீட்டுக்கு அனுப்புவாராகங்கிற நம்பிக்கையில தான் நானும் வந்திருக்கேன். இப்போ இந்த மாதிரிலாம் வந்து ஊழியக்காரங்களால் பேச முடியாது. ஏன்னா நீங்கள் ஊழியக்காரங்கன்னு என்ன நினச்சிருக்கீங்க, அவர் வீட்டில் சண்டியோ வராது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையிலையும் தூங்க தங்கத்திலையும் தங்கம் 50 கேரட் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கீங்க.
பத்திரமாத்து தங்கம் அப்படிலாம் நினச்சி வச்சுருக்கிறீங்க. அப்படி கிடையாது. பைபிள் வந்து எப்படி ப்ரெசன்ட் பண்ணுதுங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யாக்கோபு அஞ்சு பதினேழு. யாக்கோபு அஞ்சு பதினேழு. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். எலியா யாரு? வானத்திலிருந்து எதை கொண்டான்? ஃபயர், நெருப்பு வந்துடுது. அந்த மாதிரி எலியாவின் சாதனையை தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே வசனம் சொல்லும்போது எப்படி சொல்லுது பாருங்க, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். நம்மளை மாதிரி தான் எல்லாம் சொல்லுங்க. எலியா கூட நம்மளை மாதிரி தான். இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு வர வேண்டியது ரொம்ப அவசியம். மேபி அப்போ என்ன வித்தியாசம்? ஊழியக்காரங்களுக்கு மக்களுக்கு வித்தியாசமே கிடையாதா? இல்லை, இருக்குது வித்தியாசம், கண்டிப்பாக இருக்குது. எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இது ஒரு அழைப்பாக இருக்குது. இப்போ நான் ஒரு போதகராக இங்கே இருக்கிறேன்னா, நானாக ஏதோ போதகராகிறேன்னு அப்படி ஆயிட முடியாது. கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்கள் கிருபைகள் கொடுக்குற மாதிரி கடவுள் ஒரு கிருபையை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சுருக்கிறாரு. அதனால் நான் போதிக்கிறேன் இந்த இடத்துல, அவ்வளோதான். கடவுள் வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வச்சுருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆசீர்வதிக்கிறோம். இதெல்லாம் தேவன் ஏற்படுத்தியிருக்கிறதுனால செய்கிறோம், அவ்வளோதான் விஷயமே தவிர. மற்றபடி இயல்பான மனிதர்கள் எப்படி வாழ்க்கையை கடந்து போகிறாங்களோ அப்படி தான் அவர்களும் கடந்து செல்லுகிறார்கள் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். முதல்ல என்ன சொன்னேன்? பரிசுத்தவான்கள்லாம் யார் கிடையாது, குறையவே இல்லாதவங்க அப்படிங்கிறது கிடையாது. சபை என்று சொன்னால் என்ன அப்படின்னா, குறையே இல்லாத கொஞ்சம் பேர் ஒன்றா கூடுறாங்க அப்படி கிடையாது. முதல்ல அந்த ஐடியாலஜெல்லாம் மாற்றுங்க, பி ரியலாக இருக்க ஆரம்பிங்க. அப்போ ரியலாக இருக்க ஆரம்பித்தா ஏன் தப்பு குறைகள்லாம் தெரிய வருமே? தெரிய வரட்டும், அதற்கு நடுவில் தான் அன்பையே வெளிப்படுத்தணும். ஆமென். இன்னும் சொல்லப்போனா, அன்பை காட்டுறது, அன்பை எங்க காட்ட முடியும்னா, ஏதாவது ஒரு குறை இருந்தால் தான் காட்ட முடியும். எல்லாமே கரெக்டாக இருந்தால் நீங்கள் அன்பு காட்ட வேண்டியது இல்லையே. என்னங்க, எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? புரியுதா? அன்கண்டிஷனல் லவ்வை வந்து எங்க எக்ஸசைஸ் பண்ண முடியும்? அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருந்தால் தான் நீங்கள் அன்பு என்ன பண்ண முடியும், காட்ட முடியும். எதுக்கு இவ்வளோ என்ன என்ன நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நீ காலையில் அப்படின்னா, கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. சர்ச்சுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் குறைவுகள் என்ன பண்ணலாம், இங்கே வெளிப்படுத்தலாம். இங்கே குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இருந்தால் அதை யார் குத்த வேண்டியதில்லை, அதை குணமாக்குற இடமாக சபை இருக்க வேண்டும். ஆமென். அதை குணமாக்குற ஒரு இடமாக இயேசுவின் சீசர்கள் கிட்ட குறை இருந்துச்சா இல்லையா? என்னங்க இருந்துச்சா இல்லையா? இருந்தது. ஆனா இயேசு மற்றவங்க முன்னாடி சீசர்களை விட்டு கொடுத்ததே கிடையாது. உங்க சீசர்கள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கவே மாட்டுக்காங்க, கல்யாண வீட்டில் போய் எவனாவது ஃபாஸ்டிங் இருப்பானா அப்படின்ட்டு. உங்கள் சீசர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. கதிர்களெல்லாம் வர்ற வழியில் நாலு சோள கதிரை கசிக்கிட்டே வந்துட்டான். கூட்டுப்புறம் ஒழுங்காக வாங்கி கொடுத்தா நான் ஏன் பாஸ் இதெல்லாம் செய்ய போகிறேன் என்னமோ தெரில. சனிக்கிழமை ஓட்டெல்லாம் அடைச்சிட்டாங்க, அங்கே வந்து ஒன்றும் திறக்க மாட்டாங்க. அவங்க ஊரில் ஒன்றும் பத்த வைக்கிறதே கிடையாது. இவங்களுக்கு வயிறு பசி, ஏதோ சோளக்கதிரோ எந்த கதிரோ கொஞ்சம் கசக்கிட்டாங்க வயலுக்குள்ளே இறங்கி. இயேசுவின் சீசர்களுக்காக இருந்தாலும் பசிக்குமா பசிக்காதா? பசிக்கும். அதை எவனோ போட்டோ எடுத்துட்டான் பாருங்க, ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டான் பாருங்க, இந்த ஜீசஸ் டீம் வந்து பாருங்க அப்படின்னு பரப்பிட்டாங்க. அது ஒரு விவாத பொருள் மாதிரி வருது. இயேசுகிட்ட வந்து சொல்கிறான், அந்த மாதிரி உங்கள் ஆள் கதிர்கட்டை கசக்கிட்டாங்க
உடனே ஜீசஸ் சொல்றாரு, அவனுக்கு என்ன மெயின் மேட்டர்னா கதிர் கெட்ட காசுங்கிறத விட ஓய்வு நாள் அன்னைக்கு செய்யக்கூடாத செஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, போப்பா தாவீது பசியா இருந்த போது தேவ சமூகத்தில் இருக்கிற அப்பங்களே போய் எடுத்து சாப்பிட்டுருக்கான்னு உங்க பைபிள்ல போடலையா அப்படின்ட்டு. ஆமென். பப்ளிக்ல விட்டு கொடுக்காத ஒரு ஆண்டவருங்க, விட்டே கொடுக்க மாட்டார். தனியா கூப்பிட்டு ரூம்புக்குள்ள கதவை அடைச்சுக்கிட்டு, ஏய் எவ்வளவு நாள்டா உங்க கூட இருக்க போறேன், அவர்கள் அவிசுவாசத்தை கொடுத்து அவர் கடிந்து கொண்டு, அதெல்லாம் போட்டிருக்கு, அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறாரு, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க, இதெல்லாம் கொஞ்சம் திருத்துங்க, இதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்துங்க, உங்களை நம்பிதான்டா நான் வேற போகிறேன். டே இவன் போகிற முந்தின நாள் வரைக்கும் இவன்லாம் அலசடிச்சுக்கிட்டே இருக்குது. அட பாவிலா, பிதா செஞ்ச வேலையை நான் பண்ணிட்டேன், உங்கள் 12 பேரில் ஒருத்தன் வேற போய் சேர்ந்துட்டா, நீங்கள் 11 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னு அவங்கள கரெக்ட் பண்ணதெல்லாம் கரெக்ட் பண்ணுறாரு, சரிப்படுத்தலாம் சரிப்படுத்துறாரு, தனியாக கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு செய்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான இது என்னென்னா, ஏசு இந்த 12 பேரை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் தெரியுமா, ராம் முழுவதும் ஜோம் பண்ணார், அடுத்த நாள் இவங்களை செலக்ட் பண்ணுறாரு. நான் யோசித்தேன், இவங்களை ஜோம் பண்ணுறதுக்கு எது, இவங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு இவர் ஜோம் பண்ணார் அப்படின்ட்டு. வந்தது பூரா ஒன்று காட்டி கொடுக்கு, ஒன்று ரேட்டு பேசுது, ஒன்று எனக்கு இன்னும் நம்ப முடியல அப்படிங்காங்க. உயிரியை கொடுப்பாங்க, தடர்னு காலை காணும் தொண்டர்கள் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. நீ பாருங்களேன், பர்ஃபெக்டான ஒரு டீம் கிடையாது, ஆனால் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென். அவருடைய அந்த ஃபுல்னஸை கொடுத்துக்கிட்டே வரார். ஸோ அவருடைய சாயலுக்கு ஒப்பா மாறுறாங்க எல்லாருமே, அனுமதிக்க தான் செய்கிறார். லாசர்வை எழுப்போம் வாங்க அப்படின்னா இங்கே குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க, வாங்க நம்மளை இன்னைக்கு கொல்ல போகிறாங்க கல்லெறிஞ்சி அப்படின்னு அப்படி பேசிட்டே வர்றாங்க, அப்படி புலம்பிட்டு தான் வராங்க, வாங்க அவர் கூட போய் நம்மளும் சாவலாம் அப்படின்ட்டே போகிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க, எழுப்புவோம் இயேசுவை எழுப்புவோம் அப்படின்லாம் போல. 4 நாள் ஆச்சு, இன்னைக்கு கல் தான், கல் கன்ஃபார்ம் போறாங்க. என்ன மாதிரி ஒரு மக்கள், நம்ம என்ன நினைக்கிறோம்னா யாருமே வந்து நம்மள மாதிரி இல்லையான்னு நம்ம வருத்தப்பட்டு இருக்கிறோம், இயேசுக்கு அப்படி இல்லவே இல்லை. நீ பைபிள் பாருங்க, தாவீது எடுத்துக்கோங்க, தாவீது கூட ஒரு டீம் இருந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க, அவங்க யாரு பைபிள்ல போட்டிருக்குது, முறுமுறுக்கிறவர்கள், கடன் பட்டவர்கள், எல்லாம் மகளிருக்குள்ள லோனை வாங்கி அடைக்காத குரூப்பும் அங்கே வந்து உட்காந்துருக்கு. ஏன்னா என்ன இந்த பக்கம் வந்திருக்கா, இல்லை ஊர் பக்கம் நம்மளை தேடுறாமல, இருந்து இருந்து உங்களெல்லாம் வச்சாயா நான் ஆட்சி அமைக்க, ஷோ முறுமுறுக்கிறவர்கள், கடன் பட்டவர்கள், அப்புறம் ஒடுக்கப்பட்டவர்கள், அப்ரெஸ்டு, டிப்ரெஸ்டு, சப்ரெஸ்டு, இவங்க தான் யார் டீம், தாவீது டீம். பைபிள்ல பெருமையா போட்டிருக்குது அங்க பாருங்க, 1 சாமுவேல் 22, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கள் யாவரும் அவனோடு கூடி கொண்டார்கள், அற்புதமான கூட்டம், அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமா ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். ஏங்க இதுதான் தாவீது சபை, இப்படிதான் வந்தாங்க, கடனோடு முறுமுறுக்கிறவர்களாக, இவங்களெல்லாம் அவன் வந்து சேர்த்து கொண்டு, எல்லாம் சொல்லுங்க சேர்த்து கொண்டு, அவன் என்ன பண்றான், கூடி கொண்டார்கள், அவன் அவர்களுக்கு தலைவனானான். 400 பேர் இப்போ தாவீதுடைய டீம்ல இருக்கிறாங்க. முதல்ல பாருங்க, சபைங்கிறது
எல்லா வகையான மக்களை, எல்லா விதமான பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடமாக அது இருக்க வேண்டும். ஆமென். ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடமாக அது இருக்கு. அது குற்றம் சாட்டுகிற இடமாக இருக்கக்கூடாது, அது குணமாக்குகிற இடமாக இருக்க வேண்டும். என்ன இந்த பிரதர் இப்படி பண்றாரு, என்ன இந்த சிஸ்டர் இப்படி பண்ணிட்டாங்க, அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. நீங்க அப்படி பண்றதுக்கு இடம் அடிக்கலன்னு வச்சீங்களேன், ஃப்ரிசலாயிரு சிஸ்டர் அப்படின்னு உங்க முன்னாடி நடிக்க வேண்டியதாயிடும். அப்படியா கோவப்பட்டாங்க போல, இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்காங்க போல. நான் தான் சொல்றேன், நம்மளால ரியலா இருக்க முடியலன்னு வைங்களா, அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், நடிக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளவுதான். வெளியிலையும் நடிச்சு இங்கேயும் வந்து நடிச்சு, அப்புறம் தனியா போய் உட்காந்தீங்கன்னா சமாதானமே இருக்காது. சே, என்ன ஒரு வாழ்க்கடா, எல்லா இடத்துலையும் முகமுடி போட்டே அலைய வேண்டியது இருக்கு. அது வந்து இட்ஸ் நாட் குட் லைஃப். ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ கூப்பிடல. முறுமுறுக்கிறவன், கடன்பட்டவன், ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் அவன் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறான். ரிசீவ் பண்ணி அவன் அவர்களுக்கு யாராக மாறுறான், தலைவனா மாறுறான். பாருங்க, முதல் நிலை சபங்கிறது எப்படி இருக்குதுன்னா, எல்லா வகையான மக்களையும் ஏற்றுக்கொள்ளவும் அங்கீகரிக்கிறதுக்குமான ஒரு இடமாக அது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் சபை. ஆமென். உங்கள், நான் சொல்கிறேன், உங்கள் பலவீனங்களோடு, உங்கள் குறைவுகளோடு. இப்போ நான் இப்போ இங்கே வருவாங்க, நான் நல்லதெல்லாம் கூட சில நேரம் பண்ணுவேன், ஆனால் நான் நல்லது பண்ணுறேன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆமாம், ஆமாம். நம்முடைய ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருக்காங்களான்னு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், திடீர்னு பார்த்தா நம்மளே கேள்வி கேட்பாங்க. ஆமாம், அதாவது மக்கள் எப்படின்னா, இப்போ நான் என்னென்னா, நான் அப்போ அவங்களுக்கு மேலே வருத்தப்பட மாட்டேன். நான் உட்காந்து யோசிப்பேன்னா, உதவியை கூட உதவின்னு புரிஞ்சிக்காத நிலைமையில் இவங்க இருக்காங்களே ஆண்டவரே அப்படின்னு யோசிப்பேன். ஏசு மாதிரி ஆயிடணும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஆமே, சும்மா தலைவன் ஆகிறதுனா ஏதோ சும்மா கிடையாது. பாருங்க, ஏதோ நாலு பேருக்கு வருதுன்னா சும்மா கிடையாது, நாலு பேர் உங்களை வச்சு செய்வான். அப்படி என்ன செஞ்சாலும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னா நீங்க தான் அடுத்த தலைவர். இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் தலைவராக விரும்புறீங்க? உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் வந்து வேற, அவங்க மக்களை வச்சு செய்வாங்க. இப்ப அதான பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப்பில் என்ன தெரியுமா, மக்கள்லாம் இவனை வச்சு செய்வாங்க. இப்போ இந்த ஒரு முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவங்களை இவெல்லாம் சேர்த்துக்கொண்டு தாவீதை அவங்கள ட்ரெயின் பண்ணி ஒரு நேரத்தில் எப்படி ஆகிட்டான் தெரியுமா, தாவீதை விட பிரம்மாதமாக மாற்றிட்டான், தாவீதை விட சூப்பரான ஆளாகிட்டான். இப்போ நான் அதை தான் செய்ய விரும்புகிறேன். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு பட்டுன்னு ஓடிட்டு ஒரு தொடர்பும் இல்லாமல் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாமல் இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா உங்கள் ஃபைனான்ஷியலில் ஒரு பெரிய பிரேக் த்ரூஸ் வரும், கடன்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அதுக்கான எல்லா காரியமும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். ஆமேன். இந்த முறுமுறுக்கிறது அந்த மாதிரி இதுதானே. இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா என்னன்னாலும் புலம்புவாங்க, பார்த்துருக்கீங்களா, புலம்பல் கேஸ் எப்போவுமே அவங்க புலம்பல், எனக்கு யாரும் எதுவும் செய்யலை, இந்த உலகமே எனக்கு எதிராக இருக்கு. அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் உதவுறதே ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து இந்த கழுத்தில் ஒரு பூச்சி பிரதர்னு இப்படி போவீங்க, கழுத்தை பிடிக்க வந்துட்டான் அப்படின்றாங்க. இல்லை பிரதர், அதில் ஒரு பூச்சி ஒடிச்சு தட்டி விடலான்னு வந்தேன், நமஸ்காரம் கூட பண்ண முடியாது, காலை வாரி விட போறியா அப்படின்றாங்க. ஏன்னா தே ஆர் அஃபண்டட். அவங்க வந்து ஒரு அஃபண்டான ஆட்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதே அவங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். எல்லா வகையான ஆட்கள் இருப்பாங்க பாருங்கள். ஆனால் இப்போ இதெல்லாம் சபைக்குள்ளே இல்லைன்னா இருக்குது, எல்லாம் மூடி மூடி வச்சுருக்கோம். மூடி மூடி வச்சுருந்தா சுகம் நடக்கவே நடக்காது, திறந்தால் மட்டும்தான் தைலம் ஊற்றப்படும், சுகம் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். யாக்கோபில் படிக்கிறோம், ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, அறிக்கை
பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா என்னன்னா, எனக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது, ஆண்டவர் என்னை சுகமாக்குனாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாருங்களேன், அது இன்னொருத்தருக்கு சுகத்தை கொண்டு வரும். ஆமென். எனக்கும் சர்டன் ப்ராப்ளம் இருந்தது, எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்கள் பக்கம் யாருமே வரமாட்டாங்க. ஏப்பா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆள் போலன்னு ஓடிடுவாங்க. அதான் அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, 30 வருஷம் மேரேஜ் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தது இல்லையான்னு நான் எஞ்சி போயிட்டேன். ஏன்னா இவர் பிரசங்கம் நம்ம கண்டிப்பாக உதவி செய்ய போகிறது கிடையாது. நம்மளை மாதிரி ஒரு ஆளை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 30 பிரச்சனையை நான் சந்திக்கிறேன் தெரியுமா சார். நீங்க தான் எனக்கு பேசணும், நீங்க ஏதாவது சொல்லுங்க, உங்க பிரசங்கத்தை தான் நான் கேட்க விரும்புறேன். அதனாலதான் பைபிள்ல இயேசுவை பற்றி நமக்கு சொல்லும் போது வேதவசனம் எப்படி சொல்லுது தெரியுமா, நம்மை போல் எல்லா விதத்திலும் அவர் பாடுபட்டபடியினால் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நம்மளை போல எல்லா விதத்திலும் பாடுபட்ட. அதனால தான் ஏதாவது ஜீசஸ்ட்ட போய் இப்போ சொன்னீங்கன்னா அவர் எனக்கு புரியுதுப்பாம்பார். ரிஜெக்ஷன்னா என்னன்னு அவருக்கு தெரியும், துரோகம்னா என்னன்னு தெரியும், ஏமாற்றம்னா என்னன்னு தெரியும், வேதனைனா என்னன்னு தெரியும், வழின்னா என்னன்னு தெரியும். நீங்க எந்த மாதிரி ஒரு கடவுளுக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்க, இல்லை எந்த மாதிரி ஒரு கடவுள்கிட்ட நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பெயினையும் உணரக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒருத்தர்கிட்ட தான் காலையில் நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட, அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லைன்னு வைங்களேன் நீங்க கஷ்டம். இப்ப சிலர்லாம் சிலர்கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, ஏன் தெரியுமா, அது நம்ம இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது பிரதர் அப்படிமாங்க. ஆமா ஆமா, சிலர்கிட்ட எல்லாத்தையுமே நம்ம திறந்து பேசுவோம். ஏன்னா இல்லை இல்லை கண்டிப்பாக அவருக்கு தெரியும் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நான் என் வாழ்க்கையில் நான் வந்த விதங்கள், நான் வளர்ந்த விதம், என் வாழ்க்கையில் வந்த பாதிப்பு இதெல்லாம் நான் சொல்லுவேன். சொல்கிறதுனா என்னென்னா யாரையோ குறை சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, எந்த மாதிரி ஒரு பெயின்லேருந்து எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புலேருந்து நான் வெளியே வந்தேன், கடவுள் என்னை ஆசீர்வதிச்சாருங்கிறத கேட்கும்போது தான் மக்கள் சுகமடைவார்கள். இயேசு பாருங்க, தன்னுடைய தழும்பை அப்படி திறந்து காமிக்கிறார் தோமாவுக்கு. ஏன் தெரியுமா, இந்த தழும்பு தான் உன்னை குணமாக்கும். இயேசு வந்து வல்லமாய் அப்படின்னு ஏதோ ஒரு ஒன்று அனுப்பல, அவர் வந்து அந்த காயங்களை காட்டினார். அந்த காயங்கள் தான் நமக்கு மருந்தாக மாறுகிறது. ஆமென். அப்போ நாம வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடத்தையோ ஒரு பர்ஃபெக்டான இதையோ யோசித்து 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 நம்ம போயிடுறோம். அப்படி யோசிக்காதீங்க, தேவன் அப்படி யோசிக்கலை. முதல்ல நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலையிலே கடவுள் உங்களை ஏற்றுக்கிறார். ஆமென். கடன் பட்டவனாக இருக்கிறீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நான் இங்கே யாரையும் அவங்க உங்களுடைய ஸ்டேட்டஸின் அடிப்படையில் இங்கே யாரையும் நம்ம மதிக்கிறதோ வேல்யூ பண்ணுறதோ கிடையாது. கிறிஸ்துக்குள்ளே எல்லாரும் இங்கு மதிப்பானவர்களாக பார்க்கப்படுகிறீர்கள். பல்வேறு துறையை சேர்ந்தவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறீங்க, வக்கீல் இருக்கிறீங்க, பேங்க்ல ஒர்க் பண்றவங்க இருக்கீங்க, விவசாயம் பண்ற பிள்ளைங்க இருக்கிறீங்க, பீடி சுத்துற பிள்ளைங்க இருக்கிறீங்க, எல்லா விதமான பின்னணியிலேருந்து இருக்கிறீங்க. இந்த போன வாரத்துலேருந்து இந்த சயின்டிஸ்ட் அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க இஸ்ரோவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு சயின்டிஸ்ட் கூட நம்ம சபையில் இருக்கிறாங்க. அந்த அவங்க அவங்க டாக்டராக இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, சிறியோர் பெரியோர் உயர்ந்தர் எல்லாரையும் இங்கே எப்படி தான் பார்க்குறோம், ஒன்றாகத்தான் பார்க்குறோம். ஆமென். சகோதரராக சகோதரியாக பார்க்குறோம். இங்கே எந்த பாகுபாடுகளை நம்ம என்ன பண்ணவே இல்லை, முன்னிறுத்தவே கிடையாது. நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் பாருங்கள். ஆனால் உங்களுக்கே ஒரு உணர்வு வரும் சில பேருக்கு, எப்படி வரும்னா நம்ம வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணாததுனால அப்படி நீ அது நீங்கள் யோசிக்கிறீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு, நம்ம இப்போ சில இடத்துல எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க, அந்த இடத்துக்கு போட்டுட்டு போகிறவனுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஹலோ,
இப்போ இங்க போட்டிருக்கிற இடம், அதனால இங்க கொஞ்சம் எம்டியா வர்றதுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ போட்டிருக்காங்களே, நான் என்ன சொல்லனா அப்படி இல்லை, நீங்க போட்டுக்கீங்க போட்டுக்காம இருங்க, இதன் அடிப்படையில் உங்களை யாரும் பார்க்கறது இல்லை, மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியேன். நீங்க படிச்சவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரன், இந்த எந்த பாகுபாடும் இங்க கிடையவே கிடையாது. நீங்க வச்சிருக்கீங்களா வைக்கலையா, சில நேரம் நமக்கு தான் அந்த எண்ணம் இருக்கும் பாருங்களேன். ஏன்னா சமூகத்துல நம்ம அப்படிதான் பழகிறோம். சமூகத்துல வந்து இப்போ உங்களை எப்படி மதிப்பாங்க? அது நம்ம ஊர்லலாம் நிறைய போட்டிருந்தாதான் மதிக்கிறாங்க. எதுவுமே போடலன்னா அதுக்காக கவரிங்காவது வாங்கி போடு அப்படின்னு, இல்லைன்னா பக்கத்து வீட்டில் அடவாது. சார் இது பேர் என்னது? இரவல். இரவல் தானே சொல்லுவீங்க, இரவலுக்காவது வாங்கி போட்டு போயிடுவோம், எப்படியாவது கெத்தை காட்டிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட சமூகத்தை பழகிறோம். ஆனால் சர்ச் இஸ் நாட் அது, அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் அது கிடையாது. நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அப்படியே வாங்க. கடவுளும் உங்களை அங்கீகரிக்கிறார், நாங்களும் உங்களை அங்கீகரிக்கிறோம், அப்படி உங்களை நேசிக்க விரும்புகிறோம். ஆமென். உங்களுக்கு முடியும்னா முடியும்னு சொல்லுங்கள், முடியலன்னா முடியலன்னு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்படி ஒரு ஃப்ரீனஸ், அதனால தான் வேதவசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்குமா? லிபர்ட்டி. எல்லாம் சொல்லுங்கள் லிபர்ட்டி. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு. நம்ம விடுதலைன்னா வேற என்ன நினச்சிருந்தோம்? கடன்லேருந்து விடுதலை, அந்த விடுதலை, லிபர்ட்டி. எல்லாம் சொல்லுங்கள் லிபர்ட்டி. அந்த இடத்துல ஒரு சுதந்திரம் இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். பயமே கிடையாது. இங்கே யாரும் என்னை குத்த மாட்டாங்க, யாரும் இங்கே என்னை புறக்கணிக்க மாட்டாங்க, யாரும் இங்கே வந்து என்னை வந்து காட்டி கொடுக்குற நோக்கத்தோடு இல்லை. நான் நானாக இருந்தால் கூட என் மேலே அன்பு செலுத்தி என்னை குணமாக்குற வேலையை தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இடமாக சபை மட்டும் மாறிச்சுன்னா, இந்த இடம் மாதிரி 100 மடங்கு இருந்தாலும் இடம் பத்தாது, அவ்வளோ ஜனங்கள் உள்ள வர ஆரம்பிப்பாங்க. அப்போ கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள், இன்னும் பாவ பழக்கங்கள் இருந்து பூரணமாக விடுதலை ஆகாதவர்கள் எல்லாரும் தான் வராங்க. இயேசு எல்லார்கிட்டையும் தான் பேசியிருக்கிறாரு. ஆனா என்ன நடக்குதுன்னா, சபை வந்து இன்னைக்கு இதெல்லாம் புறக்கணிக்குது. இவனுக்கெல்லாம் கம்யூனியன் கொடுக்கலாமா? இப்ப எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கேள்வி, இதெல்லாம் வருது. காரணம் என்ன? எப்படி எல்லாருக்கும் கம்யூனியன் கொடுக்குறீங்க? தகுதியான ஆட்களுக்கு தான் கொடுக்கணும். போன வாரம்லாம் ஒரு குரூப்பில் ஆர்குமெண்ட், என்ன ஆர்குமெண்ட் தெரியுமா? இந்த கம்யூனியன் குடிச்சு குடித்ததுக்கு எல்லோரும் கொடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கலாம், அதை யார் குடிப்பா? அதை விசுவாசிகள் குடிக்கலாமா அல்லது மூத்த ஊழியர்கள் குடிக்கலாமான்னு ஆர்குமெண்ட். நான் சொன்னேன், எங்கிருந்துட்டு ஆனிங்களாம் வரைக்க ஆண்டவா இவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு மூலையை கொடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம யோசிக்காதெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. இப்போ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டு, எல்லாருக்கும் கொடுக்கலாமான்ட்டு. இல்லைங்க, இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுறார்? ஏற்று கொள்கிறார். அவர் ரத்தம் தகுதியாக மாற்றுது, அதனால் நம்ம கொடுக்குறோம். அது உள்ளே போயிட்டு அவங்கள சரிப்படுத்தும், அவங்கள மாற்றும், இப்போ இருக்கிறத விட இன்னும் பெட்டராக மாறுவாங்க, ஆண்டவருடைய கிருபை உதவி செய்யும், அப்படி தான் நம்ம நம்புகிறோம். ஆமென். அப்போ நீங்கள் இந்த காரியத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலையில் இப்போ உங்களுக்கு கடன் இருக்குதுன்னா, வியாதி இருக்குது, சில குறைகள் இருக்குன்னா, அதை மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் மறைக்கிறோம்? யாராவது என்ன குறைவாக நினைப்பாங்களோ, யாராவது என்ன தப்பாக நினைப்பாங்களோ, அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், அப்படி இது பண்ண வேண்டியதே இல்லை. நீங்கள் திறந்து வைக்கலாம், உங்கள் காயங்கள் குணமடையும். ஆமென். யாரும் உங்களை வந்து கல்லெறிகிற ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. அதுக்கான ஒரு இடமாக இந்த இடத்த நாம் வடிவமைக்கலை, இது குணமாகிறதுக்கான ஒரு இடமாக அது இருக்கும். ஆமென். அந்த அன்பை தான் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறார், ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்னும் அந்த அன்பு சபையில் பெருக்கெடுத்து ஓடும். நீ வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வர்ற நிலைமை வேணா ஒடுக்கப்பட்டு கடன்பட்டு முறுமுறுக்கிற மாதிரி இருந்தாலும், தாவீது கூட இருந்தவங்க பின்னாட்களில் எப்படி சிறப்பாக மாறினாங்களோ, நான் சொல்கிறேன்
நீங்க தாவீதுக்கு அருளின அதே கிருபை, ஏ அருளப்படுகிற தேவ குமாரனாகிய இயேசுவின் பிரசன்னத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை அதை விட சிறப்பா மாறும். ஆமென். அதை விட சிறப்பா மாறும். ஆமா, இதை நம்புங்க. முதல்ல இது என் ஃபேமிலின்னு நம்புங்க. ஆமென். இது என் குடும்பம்னு நம்புங்க. நிச்சயமா சொல்றேன், இது உங்களுடைய குடும்பம். ஆமென். இந்த ராயல் ஃபேமிலியில கடவுள் உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆமென். ஆமா, பல்வேறு மொழி, பல்வேறு நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி ஜாதிய பின்னணி, மத பின்னணி எல்லாத்திலிருந்து உடைச்சி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, இங்க ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, இஸ்லாமியத்திலிருந்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க இங்க இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க நம்ம சபையில. ஆமென். இங்க வந்திருக்கிறாங்க, இந்த ஃபேமிலி இருக்கிறாங்க, அங்கெல்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க வராங்க பாருங்க, ஒரு சகோதரர் ஈவினிங் சர்வீஸ்க்கு வருவாங்க பாருங்க. கோயில் தர்ம கத்தா கத்தர் அவரே மாத்தி கொண்டு வந்திருக்கிறார். என்னங்க தர்ம கத்தாவே கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா கோயில் என்ன நடக்கும், மாறுது. அப்போ அந்த ஏரியால இருக்கிற ஆட்கள் சொல்றாங்க, இந்த ஃபேமிலி இதுக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு எப்படியோ இருந்தாங்கங்க, இப்போ அங்கே போனதுக்கு அப்புறம் எவ்வளோ நல்லா இருக்காங்க, விட்டுருங்க அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ பல பின்னணியிலிருந்து நாம் இந்த இடத்துல வர்றோம் பாருங்க. நம்ம எல்லாருடைய பழக்கங்கள் பேச்சுக்கள் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறது இல்லை, மாறி மாறி இருக்கலாம். சில குறைவுகளை நீங்கள் ஒருத்தட்ட ஒருத்தர் பார்க்கலாம், ஆனால் கூட அதெல்லாம் தாண்டி அவர்களின் சகோதரர்களின் சகோதரிகள் அப்படின்னு நேசிக்கும் ஒரு உணர்வு இங்கு வந்துட்டுனா சமூகத்தில் கொண்டு வந்துடலாம். இங்க கொண்டு வர முடியலன்னு வைங்களேன், கண்டிப்பா அதை வெளியில கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான், தேவனுடைய பிள்ளைங்கிற அடையாளம் தான். ஆமே, வேற எந்த அடையாளமும் கிடையாது. ஒரே ரத்தத்தை பானம் பண்ணோம், ஒரே தேவன் அப்பான்னு சொல்றோம், அதனால நமக்குள்ள எந்த பாகுபாடுகளும் கிடையவே கிடையாது. ஆமென். எல்லாரும் சகோதரராக சகோதரிகளாக இந்த இடத்துல நாம இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி கிறிஸ்துவின் சபை முன்னேறி செல்லணும்னு தேவன் விரும்புகிறார். அந்த முன்னேற்றத்துக்கான சில சிந்தனையை தான் இன்னைக்கு காலையில உங்க கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சபைங்கிறது குறைவற்ற இடம் அல்ல, அது குறைவுள்ள ஒரு இடம்தான். ஆனா குறைவுள்ள இடமாகவே அது இருக்காது. அது எப்படி இருக்குங்கிறத இப்ப காட்டுறேன். எபேசியர் 1வது அதிகாரம். Glory to be the living God. 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். பாருங்க, குறை உள்ளதா தான் இருக்கு, சீசர்களுக்குள்ள குறைவு இருக்கு, தாவீது கூட இருந்த ஆட்களுக்குள்ள குறைவு இருக்கு. ஆனாலும் வேதவசனம் சொல்லுது தேவன் வந்து சபையை எப்படி எடுத்துட்டு போறாரு, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. அப்படின்னா நர்த்தம்னா எத்தனையோ பாத்திரம் இருக்கு, எல்லாம் வெத்து பாத்திரமா தான் இருக்குது உள்ள வரும்போது, ஆனா எல்லா பாத்திரத்தையும் ஊத்தி 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 நிரப்பி நிறைவாகிய சரீரமான சபையாக அவர் மாற்றுகிறார், மகிமை பொருந்தியதாக அவர் மாற்றுகிறார். ஆமே. உள்ள வரும்போது கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவன், ஒடுக்கப்பட்டவன் அப்படிதான் வர்றான். ஆனா தாவீது கூட இருந்து 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 எப்படி ஆயிட்டான் தெரியுமா, தாவீதை விட வல்லவர்களாக சிறந்த போர் வீரர்களாக அவர்கள் மாற்றப்பட்டார். இயேசுவும் சபைக்கு அப்படிதான் வாக்குத்தத்தம் பண்றார். என்ன வாக்குத்தத்தம் பண்றார் தெரியுமா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் மேலான காரியத்தை அவன் செய்வான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ இங்க நாம கொஞ்சம் பலம் உள்ளவங்க இருக்கலாம், கொஞ்சம் பலவீனம் உள்ளவங்க இருக்கலாம். நீங்க என்ன பண்ணணும், ஒருத்தர் ஒருத்தர் தாங்கணும். ஆமென். ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணணும்,
விசாரிக்கணும், ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பையும் கரிசனையும் செலுத்தணும். இது எப்படின்னா, இப்படி செலுத்துறது மூலம் நீங்க உங்களுக்கே நன்மை செய்றீங்க. கை எடுக்குது, வாய் தான் சாப்பிடுது, நாக்கு தான் சுவைய உணருது, உள்ள போய் அது மிக்ஸ் ஆகும்போது எல்லா அவயத்துக்கும் தேவையான சத்து உள்ள பரிமாறப்படுகிறது. ஆமென். அது மாதிரி தான் பாருங்க, நம்முடைய இணைப்பில் என்ன நடக்குதுன்னா, உங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒன்று நம்ம பண்ணிக்கொண்டே இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக சரீரம் ஆசீர்வதிக்கப்படுறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இன்னொருத்தருக்கு உதவுறதுங்கிறது இன்னொருத்தருக்கு உதவுறது மாதிரி இருந்தால் அது இன்னொருத்தருக்கு உதவுறது இல்லை, அது உங்களுக்கே நீங்கள் உதவுறது, அது உங்களுக்கே நீங்கள் உதவுறது, உங்களுக்கே நீங்கள் செய்து கொள்ளுகிற நன்மையாக அது இருக்கிறது. அப்போ ஒரு சகோதரத்துவம் இந்த இடத்துல பரவட்டும். அன்போடு அக்கறையோடு ஒருத்தரை பாருங்கள். ஒருத்தட்ட ஒருத்தர் ஒரு குறை இருந்தால், என்ன இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க அப்படி சொல்லாதீங்க. குறை இருக்கும், உங்ககிட்டையும் குறை இருக்கு. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், அவர்களையும் நேசிக்கிறார். குறை இருந்ததுன்னா அந்த குறைய அன்பு திரளான பாவங்களை என்ன பண்ணும், அன்பு ஊரெல்லாம் போய் சொல்லும். அப்படி போடல, அன்பு லவ் கவர்ஸ் மெனி சின்ஸ், அநேக பாவங்களை அது மூடும் என்று எழுதியிருக்கிறது. குறைகளை கூட என்ன பண்ணுங்க, மூடுங்க. ஏன்னா நம்ம குறைய ஒருத்தர் மன்னிச்சிருக்கிறார். ஆமேன். பெருசா மன்னிச்சிருக்கிறார் பாருங்க, நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். இன்னும் நமக்கு மன்னிப்பு வேணுமா வேண்டாமா? வேணும். ஏன்னா நாளைக்கு வேற ஏதாவது காரியங்களை நாம தவறலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் நம்மளை நேசிக்கிற ஒரு ஆண்டவரிடத்துல நாம் வந்திருக்கிறோம். ஸோ சபை இந்த மாதிரி ஒரு பரிமாணத்தில் உருவாச்சுன்னு சொன்னால், இந்த உலகத்துக்கு நாம் ரொம்ப கவர்ச்சியான ஒன்றாக மாறிவிடுவோம். ஆமேன். கடவுள் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார். ஸோ இந்த காலையில் இதை உங்கள் மனதில் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். ஆவியானவர் அதுக்கு உதவி செய்வார். எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் ஏதாவது புரியுதா இந்த காலையில்? நிறைய கைகள் மேலே போயிருக்குது. இன்னும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் இந்த போதனையை கேட்பதினால் மட்டும் முழு மாற்றங்களை அடைந்துவிட போவது இல்லை. அது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யும், மற்றபடி நீங்கள் பேசுங்க. என்கிட்ட இல்லை, இங்கே நீங்கள் பேசுங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜோம் பண்ணுங்க, அதுலேயே பெரிய விடுதலைகள் மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். 50 பேர் இங்கே வந்துடாதீங்க, அதான் விளையாடு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். 50 பேர் என்ன பண்ணும், ஒரு அவயம் இன்னொரு அவயத்துக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு ஜோம் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு எவ்வளவோ நாள் தீர்க்காத ஒரு ப்ராப்ளத்தை தீர்க்கும். ஆமா, அப்படிதான் கடவுள் டிசைன் பண்ணியிருக்கிறார். யோபு தன் சிநேகிதருக்காக ஜோம் பண்ணுகிறான். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமென். சில நேரம் நமக்கே சில ஏரியாவில் மாற்றம் இருக்காது. இப்போ கவனிங்க, நமக்கே சில ஏரியாவில் இன்னும் மாற்றம் இருக்காது, ஆனால் அப்படிப்பட்ட தேவை உள்ளவங்க உங்கள் முன்னாடி நிற்பாங்க, நீங்கள் அவங்களுக்காக ஜோம் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், நமக்கே இந்த காரியத்தில் இன்னொரு மாற்றம் வரல, ஒரு விடுதலை வரல, நம்ம எப்படி ஜோம் பண்ணலாம்? இல்லை, நீங்கள் பண்ணுங்கள், அதுதான் நீங்கள் போடுற முதல் விதை. என் குடும்பமே இன்னும் சமாதானம் ஆகலை, நானே வந்து எவ்வளோ காரியங்களில் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் எப்படி ஜோம் பண்ணேன்? பண்ணுங்க, அதுதான் நீங்கள் போடுற முதல் விதை. ஆமே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, கரெக்டா? குழந்தை இல்லை. ஆனால் அவன் பார்வோனின் குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுறான். கர்த்தர் அங்கே இருக்கிற கர்ப்பங்களை திறந்தார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அது எப்படிங்க? அது எப்படி? இவனுக்கே குழந்தை இல்லை, ஆனா இவன் எதுக்காக ஜோம் பண்ணானா? எல்லாம் ஜோம் பண்ணா கரெக்ட் ஆகுது, அங்க இருக்கிற கர்ப்பங்கள்லாம் என்ன பண்ணப்படுகிறது, திறக்க.
படுகிறது. அப்போ அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கடன்ல இருப்பீங்க, ஆனா யாரோ ஒருத்தருக்கு நீங்க ஜோம் பண்ணுவீங்க, ஆண்டவரே கடன்லாம் மாறட்டும், அந்த சகோதரன் இன்னும் அப்படி இருக்கக்கூடாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி ஆயிடும். இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா, இதை ஒரு ஃபார்முலாவா ஆக்கிறாதீங்க. ஓஹோ, அப்போ இந்த ஆட்களுக்கு எல்லாம் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா அங்க ஃபெயில் ஆயிரும். விளங்குதா? இது அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் டூயிங், இட் இஸ் பீயிங். ஐ எம் டாக்கிங் அபவுட் இட்ஸ் நாட் டூயிங், ஐ எம் டாக்கிங் அபவுட் பீயிங். நீங்க செய்ய சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா நான் செய்ய சொல்றதை பத்தியே பேசல, நீங்க என்னவா இருக்கணுங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சும்மா சில விஷயத்தை கற்றுக்கொண்டு நீங்க ஏதோ சில விஷயத்தை செய்யறது அப்படி யோசிக்க கூடாது. இப்ப சில பேர் பாருங்களேன், இதை இதை ஒரு பிரின்சிபிள்ஸ் மாதிரி வச்சுக்குவாங்க. சரி, நம்ம நல்லா இருக்கிறோம்னா யாரோ ரெண்டு பேருக்கு ஜோம் பண்ணுமே. இப்ப அடிப்படை என்னது? நம்ம நல்லா இருக்கணும். சரி, யாருக்காவது பிடிச்சி நிக்கி ஏசுபி நாமத்துல ஜோம் பண்ணி விட்டுருவோம். அப்படி இல்லை. அடிப்படை என்னன்னா, அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சு நீங்க அவங்களுக்காக ஜோம் பண்றீங்க பாருங்க, அதுவே உங்களுக்கு சில விஷயத்த ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். பாருங்க, நான் சொன்ன அந்த வசனத்தை ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி கவனிச்சிருக்க மாட்டீங்களா இருக்கும். ஆதியாகமம் 20:18, ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான், அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். ஏ ஆபிரகாம், உனக்கே குழந்தை இல்லை, ஆனா நான் ஜோம் பண்ணா கத்தர் கற்பங்களை திறப்பார், குணமாக்க வேண்டியவங்களை குணமாக்குவார். ஆமென். இப்போ உங்களுக்கே திருமணத்தில் பிரச்சனை இருக்கும், ஆனால் திருமணத்தில் பிரச்சனை இருக்கிற சில பேருக்காக உங்களை ஜோம் பண்ண ஆண்டவர் நடத்துவார். உங்கள் வீட்டிலேயே பெரிய மாற்றம் இருக்காது, ஆனால் இன்னொரு வீட்டு மாற்றத்துக்காக கடவுள் உங்களை கூப்பிடுவார். இவனே ஜெயிலில் இருக்கான், நீ விடுதலை அடைவாய் அப்படிங்கிறான். யாரு? யோசேப். இவனே ஜெயிலில் உட்காந்துருக்கிறான், ஆனால் அவன் அங்கே கனவு பார்த்த ஒரு ஆளுக்கு சொல்கிறான், உன்னை விடுதலையாக்கி பார்வன் என்ன பண்ணுவான், உன்னை உயர்த்தி வைக்க போகிறான், அதுதான் அந்த கனவுக்கு அர்த்தம் அப்படின்ட்டு. தம்பி, உங்கள் கனவுக்கு அர்த்தம், நீங்களே ஜெயிலில் உட்காந்துருக்கீங்களே. ஏன் சோக கதையை கேளு தாய்க்குளமே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவன் பாருங்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏதோ பண்ணுறான், அது அவனுக்கு விடுதலையாக மாறுது. இதுதான் ஒன் அண்ட் அதர். எல்லாம் சொல்லுங்கள், ஒன் அண்ட் அதர். ஒருவருக்காக ஒருவருங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து நிற்கும்போது உங்களுக்கு திறக்க வேண்டியதெல்லாம் திறக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் ஒன் பாடி. எல்லாம் சொல்லுங்க, ஒன் பாடி. ஒரே சரீரமாக அவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். அதுல நீங்க முதல்ல கனெக்ட் ஆகுங்க. சரீரத்துல கனெக்ட் ஆனாதான் சரீரத்துல நடக்கக்கூடிய ஜீவநிலையும் நீங்க கனெக்ட் ஆக முடியும். ஆமென். கனெக்ட் ஆகிறதுனா பல விதத்துல இருக்குது. உங்க நேரம், உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய பொருள், இது எல்லாத்தையும் எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு வைக்கிறீங்கன்னா அங்க என்ன ஆகுறீங்க, நீங்க கனெக்ட் ஆகிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மீட் பண்றதுக்கு பேர் சர்ச்சு கிடையாது. மற்ற நேரங்களில் என்ன நடக்கு? அந்த அக்கா எப்படி இருக்காங்க, அந்த அண்ணனுக்கு என்ன ஆச்சு, இவங்க எப்படி. நீங்க இங்க இருக்கிற 100 பேரை பத்தி யோசிக்க முடியாது, ஆனா யாரோ 2 பேரை பத்தி நீங்க யோசிக்க முடியும்னா யூ ஆர் கனெக்டட், யூ ஆர் கனெக்டட். 100 பேரை பத்தி என்னால யோசிக்க முடியாது. சர்ச்சுக்கு பாஸ்டரா இருக்கிற நானே 50 பேரும் போட்டு யோசிக்க முடியும்னா கஷ்டம், ஏன்னா வட்டம் விரிவடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. புதன்கிழமை ஒரு நாள் மட்டும் கால் பண்ணலாம் பேசலாம்னு பார்த்தா இப்போ புதன்கிழமை கால் சென்டர் மாதிரி ஆயிடுது எனக்கு. இப்போ காலில் ஆரம்பிச்சா ராத்திரி வரைக்கும் போகுது, முடியவே மாட்டேங்குது. இப்போ அதுக்கே ஆள் வைக்க வேண்டியது இருக்கு கால் அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். இப்போ முடியாது பாருங்க. ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கவனித்து உதவ ஆரம்பிச்சிங்கன்னா இன்னொருவருக்கு நீங்கள் செய்கிற ஜபமோ உதவிகளோ உங்களுக்கு நன்மையாக மாறுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. நான் ஒரு வெற்றியின் ரகசியத்தை படித்து வச்சிருக்கிறேன், அதை சொல்லி முடிக்கிறேன். இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்கு, சரியா 1 மணிக்கு முடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க, கடவுள் என்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு. நிறைய காரியங்களில் நான் நல்லா இருக்கிறத என்னால் அனுபவிக்க முடியுது. நான் வரும்போது அப்படி இல்லை,
ஆனால் இப்போ நிறைய அதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை இருக்குது, சில புரிந்து கொள்ளுதல் இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் தவியாக தவிப்பேன் நான், ஐயோ இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துடுமேன்ட்டு. ஆனால் உங்களுக்கு அந்த தவிப்பு இருந்தால் தான் நீங்கள் வந்து கேட்க முடியும். எனக்கு தெரியும் இந்த அடிப்படை வந்து என்னங்கிறது தெரியும். இப்போ என் கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் கற்றுக்கிறீங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். இது கற்றுக்கிட்டீங்கன்னா, இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் சொல்கிறேன் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வந்து கஷ்டத்துலேயும் கண்ணீர்லையும் கவலையும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக செழிக்க முடியும், கண்டிப்பாக உயர முடியும், கண்டிப்பாக மேலே வர முடியும். இது இந்த ரகசியம் இங்கே நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை வந்து கரெக்டாக எட்டலைன்னா நீங்கள் உதவி கேட்கலாம், வந்து பேசலாம். ஆமாம், இன்றைக்கி எல்லோரும் பேசணும்னு யோசிச்சிடாதீங்க. இன்றைக்கி சாப்பிட்டுட்டு ஒடிடுவேன் நான், சாயங்காலம் சர்வீஸ் இருக்குது. எல்லோரும் பாருங்களேன், சண்டே தான் அவங்களுக்கு அவைலபிள். வார நாட்கள் எவ்வளோ இருக்குது, செவ்வாய்க்கிழமை வரங்க, புதன்கிழமை வரலாம், கேட்கலாம் நீங்கள் என்னன்ட்டு. ஏன்னா ஒருத்தர் கூட அப்படி இருக்க கடவுள் என்ன பண்ணல, வைக்கவே இல்லை. சரி, நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், இது வந்து பிரின்சிபிள்ஸாக எடுத்துக்காதீங்க, இது ஒரு இயல்பு, இது ஒரு குணம், இது ஒரு தன்மை. என்ன தன்மைன்னா, நம்ம சுற்றில இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். இதை பற்றி மட்டும் யோசிச்சுட்டே இருங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி உயருதுங்கிறத பாருங்க. நான் என்ன யோசிப்பேன்னா, என்கிட்ட வர்றவங்க, என்னை சந்திக்கிறவங்க, இந்த சபைக்கு வர்றவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட்டு ஒரு இன்ச்சாவது அவங்க மேலே வளரணும், அது கண்டிப்பாக. இதுதான் யோசிக்கிறேன், இது யோசித்து தான் இந்த இதை வைத்து கொண்டு தான் சில என்னெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிரின்சிபிள்ஸ்னால சக்ஸஸ் வருதுன்ட்டு. என்ன செய்கிறீங்கிறது இல்லைங்க, என்னவா இருக்கிறீங்கிறது தான் வாழ்க்கையின் வெற்றியின் காரியமாக இருக்கிறது. இட் இஸ் நாட் டூயிங், இட் இஸ் நாட் மேட்டர்ஸ் அபவுட், இட் இஸ் நாட் டூயிங், இட் இஸ் பீயிங். இது நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத வச்சு இல்லை, நீங்கள் என்னவா இருக்கிறீங்கிறத மையமாக கொண்டதாக இருக்கிறது. உங்கள் மனோபாவம் அப்படி விரிவடையட்டும். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. ஆமென். தட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். யாராவது ஒரு பிரச்சனை இல்லை, யாராவது ஒரு தேவை இல்லை, ஏதாவது ஒரு இதில் வரும்போது அப்படியே ஆகுது மனசு. நேற்றுக்கு நான் வர்ற வழியில் பார்த்தேன், ஒரு டெய்லர் ஒருத்தர் தான் பையனை கூட கூட்டிக்கிட்டு இந்த தள்ளிகிட்டே போகிறாரு. அந்த துணியெல்லாம் வாங்கி தப்பாங்க, பழைய துணியெல்லாம் வாங்கி தப்பாங்க, தள்ளிட்டே போகிறாரு. அந்த பையன் பசிக்குது ஏதோ சொல்கிறான், இல்லைடா இன்னும் துணி எதுவும் வரல, உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தள்ளிப்பிட்டே போகிறாரு. அந்த தெருவில் அந்த வழியில் ஒன்றும் அவருக்கு எதுவும் கிடைக்கல போகிற. நான் அதை பார்க்கும்போது அப்படியே ஹார்ட்டே அப்படி ஷேக் ஆகு. அதை ரொம்ப நேரம் என்னால் கவனிக்க கூட முடியல. என்ன மாதிரிலாம் மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் யாராவது ஒருத்தர் துணி தரணும், அதை நான் தைக்கணும், அப்போதான் அந்த கூட கூட்டு போகிற அவர் பையனுக்கும் யாருக்கும் ஏதோ ஒன்று வாங்கித்தர முடியும். என்னென்ன நிலையில் மக்கள் இருக்கிறாங்க, இது பார்க்கும்போது சம்திங் ஹார்ட் வந்து ஷேக் ஆகுது. நான் சொல்கிறேன், இப்படி உங்கள் இருதயம் சிறுமைப்பட்டவன் மேல், சிந்தை உள்ளவன் பாக்கியவான். என்னைக்கு ஐயோ எனக்கு இந்த ஆண்டவரை தெரியுது, நான் இவ்வளோ நல்லா இருக்கிறேன், ஆனால் இவனுக்கு தெரியலையே, இவனுக்கு இந்த சத்தியம் கிடைக்கலையேன்னு. ப்ராஸ்பரிட்டின்னா நீங்கள் நினைக்கிறீங்க, அது செல்ஃப் ஃபோக்கஸ்டு கிடையாது. செல்ஃப் ஃபோக்கஸ்டுக்கு பேர் ப்ராஸ்பரிட்டியே கிடையாது. ப்ராஸ்பரிட்டி எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அங்கே தான் உண்மையான செழிப்பு ஆரம்பிக்கும், அங்கே தான் உண்மையான பெருக்கு ஆரம்பிக்கும். நான் கற்றுக்கணும்னு நினச்சிருந்தா நான் இவ்வளோ படிச்சுருந்துருக்கவே மாட்டேன். இந்த பின்னாடி என்னுடைய சின்ன லைப்ரரி ஒன்று இருக்குது, ஏன்னா எனக்கு அவ்வளோ அறிவு தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் பேருக்கு உதவணும்னு யோசித்தோம் பாருங்கள், அதுதான் என்னை இவ்வளோ படிக்க வச்சிச்சு, இவ்வளோ கற்றுக்க வச்சதே காரணம் உதவணுங்கிற எண்ணம். அப்போது நான் மற்றவங்களுக்கு உதவணும்னு நான் நினச்சது, இப்போ எனக்கு உதவியாக அது மாறி இருக்குது, எனக்கு அது பலனாக மாறி இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ வேதம் எவ்வளோ அழகாக பதிவு செய்து பாருங்க, அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குவானாக.
ஆமென். அதை இங்கிருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதை விசுவாச குடும்பத்திலிருந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி விட ஆசைப்படுறோம். வியாபாரத்தில் நலிந்த பிள்ளைகள் மறுபடியும் எழுமணும்னு ஆசைப்படுறோம். கடன் பட்ட பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நீங்களே கொஞ்சம் பேர் கடனை அடைக்கிற அளவுக்கு கத்தர் வந்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தணும். ஆமே. ஒருத்தர் கூட வியாதியில் இருக்கக்கூடாது. நீங்கள் பாருங்கள், இங்கே இருக்கிற நீங்கள் யார் ஒருத்தருக்கு கை வச்சாலும் சுகமாகும். ஆமே. கை வச்சிங்கன்னா சுகமாகும், ஏன்னா நீங்கள் ஒரே சரீரத்தில் இருக்கிறீங்க. ஆமே. அப்போ தரித்திரம் இல்லாத ஒரு சபையாக, வியாதி இல்லாத ஒரு சபையாக, பகைமை வேற்றுமை எதுவுமே இல்லாத அன்பின் இடமாக தேவனுடைய சபை மாறுவதுதான் கடவுளுடைய நோக்கமும் திட்டமுமா இருக்கு. ஆமென். என்ன பெருசா மன்னிங்க, குற்றங்களை பார்த்தீங்கன்னா மன்னிங்க, போட்டு அதே வச்சுக்கிட்டு இவ்வளோ காரியங்களை இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இங்க. அப்ப நான் பார்த்தது அதுதான், இன்னொருத்தரை பற்றி நீங்க என்ன யோசித்தீங்களோ அன்னைக்கு உங்க நீங்க உயர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அன்னைக்கு உங்க உயர்வு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அன்னைக்கு ஏன்னா உங்கள் எண்ணம் உயர்ந்தது இல்லை, உங்கள் எண்ணம் உயர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கண்டிப்பாக உங்கள் வாழ்வு உயரும். மறுபடியும் சொல்கிறேன், சுயநலம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே போகிறதே இல்லை, அங்கேயே உட்காந்துருப்பான். நான் பார்த்துட்டேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன், அங்கேயே இருப்பான். அவங்க வாழ்வில் எந்த முன்னேற்றங்களையும் பார்க்குறதே இல்லை. ஆனால் என்னைக்கு இன்னொருவரை பற்றி, இவர் என்ன பண்ணுவார், இவர் சாப்பிட்டாரா, இவருக்கு ஏதாவது நடந்திருக்கா, ஏன்னா ஒரு டைம் நமக்கே சில காரியங்கள் சேலஞ்சாக தான் இருந்தது. இவர் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டினாரா என்ன, இவன் என்ன என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யணுங்கிறது ரெண்டாவது, இதெல்லாம் முதல்ல யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே செய்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சும்மா வந்து கொட்டலைங்க, செழிப்பு உங்கள் மனதில் தான் தோங்குகிறது. பாவர்ட்டி ஆர் ப்ராஸ்பரிட்டி இஸ் பிகின்ஸ் இன் யுவர் மென்டாலிட்டி. சிறுமைப்பட்டவனுக்கு உதவுகிறவன் அல்ல, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஆமே. நல்ல நோக்கங்களே மிகப்பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். அது வெற்றி அடையுது அடையல ரெண்டாவது, ஆனா நல்ல நோக்கங்களே மிகப்பெரிய வெற்றியாக இருக்கு. இவ்வளவுதான், சிம்பிளா இருக்குது. இன்னைக்கு காலையில இதை மனதில் வச்சுக்கோங்க, இதை உங்க வாழ்க்கையில செயல்படுத்தி பாருங்க. இந்த இடத்துல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கெல்லாம் ஆசை இப்படி ஒருத்தர் ஒருத்தருக்கு யாருமே பாருங்களேன், உறவுகள்லாம் புறக்கணிச்சு தான் வர்றாங்க கிறிஸ்தவத்துக்குள்ளேயே. ஏற்றுக்கொள்ளுங்க, அன்பு செய்யுங்க. வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டம், ஒரு ஆறுதலாக ஒருத்தர் யாராவது பேச மாட்டாங்களா, அப்படி தான் வருவாங்க. இங்கே யாரோ ஒருத்தர் உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க, பாருங்க, உங்கள்கிட்ட பேசுங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுன்னு சொல்லுங்கள். ப்ராக்டிஸ் தட், நீங்கள் அதை செய்யுங்க, நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் இப்போ அவருக்கு ஜோம் அப்படி நம்ம நினச்சிடறோம். ஒன்றே ஒன்று சொல்கிறோம் பாருங்கள், தாவீது எல்லாத்தையுமே இழந்துட்டான். சத்துரு வந்து அவன் வீடு அவன் லேண்டு அவனுக்கு உண்டானதெல்லாம் எரிச்சு போட்டுட்டு அவன் மனைவி பிள்ளைகள்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். என்ன மாதிரி ஒரு கஷ்டமான காலம் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவர் நீ போ, நான் சகலத்தையும் உனக்கு திருப்பி தருவேன்ட்டாரு. இவன் வந்து போகிறான், போயிட்டே இருக்கிற வழியில் அங்கே ஒருத்தன் போராட்டி கிடக்கான் உயிருக்கு. இவன் கொண்டு போன அந்த சாப்பாடு கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்து போட்டாங்களா கரெக்டா, யா 1 Samuel 30:11. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். பாருங்க, இவன் போற பிரச்சனையில் இது தேவையா? சிலப்போ எனக்கே பிரதர், நம்ம பிரச்சனைலாம் எல்லா பிரச்சனையும் ஜெபம் பண்ணால் தீர்ந்துன்னு நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், எல்லா பிரச்சனையும் அப்படி தீராது. எல்லா பிரச்சனையும் இப்படி வார்த்தையை நான் கேட்குறேன் அதனால மாறிடும், இல்லை அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தீர்வு கிடையாது.
ஆண்டவர் வேற வேற மாதிரி வச்சிருப்பார். ஏன்னா நாம வந்து ஒரே விதமா வாழ்க்கையில இல்லை. வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது பல்வேறு காரியங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயமாக அது இருக்குது. இது நம்ம புரிஞ்சணும். பல கனெக்ஷன்ஸ் இருக்கு, பல விதமான ஒயரிங்ஸ் இருக்கு. நீங்க ஒரே ஒரு காரியம் மட்டுமே எல்லாம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ கவனிங்க, தாவீது அவனை நோக்கி நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமிலேக்கினுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். மூன்று நாளைக்கு முன்பு நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்திலும் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்னினால் சுட்டெடுத்து போட்டோம். அதாவது இவன் வீட்டை இவன் ஏதோ கொளுத்திட்டு போனவன் தான் அவங்க. அவன் தான் அங்கே கீழே கிடக்கான், அவனுக்கு தான் சாப்பாடெல்லாம் கொடுக்குறான். உன் சத்துரு பசியாக இருந்தால், ஆனால் இவனுக்கு அவன் சத்துருவனே தெரியாது, ஆனால் கொடுத்துருக்கான். நம்ம இதனால் என்னன்னு நினைக்கிறோம், இதனால் என்னன்னா நீங்கள் நினைக்காத சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூஸ் எல்லாம் அதுக்குள்ளே கடவுள் வச்சு வச்சுருக்கிறார். தாவீது அவனை நோக்கி நீ என்னை அந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போவாய் என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொண்டு போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்புக் கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்துக்கு கூட்டிட்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தங்கள் பெலிஸ்த தேசத்தில் ஆடி பாடிட்டு இருக்காங்க. ஓ ரொம்ப 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 தான் ஆடிட்டே இருக்கிறாங்க. பாட்டு பாடிட்டு இருக்கும்போது உள்ள போய் அடுத்து ஜிம்சம் பண்ணி இழந்ததையெல்லாம் தாவீது என்ன பண்ணுறான், திருப்பி மீட்டு கொண்டு வர்றான். இந்த கதை நமக்கு தெரியும். ஆனால் இது கீழே எதில் இருக்கு, வழியில் கிடந்த ஒருவனுக்கு அவன் செய்த உதவி அவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கு. நான் சொல்கிறேன், கடவுள் அப்படி தான் உங்கள் பிரேக் த்ரூஸை வச்சுருக்கிறார். ஆமென். ஹானர் எவ்ரிவன். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கனம் பண்ணுங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் முக்கியம். அதான் சொல்கிறாங்களே, சிறு துரும்பும் பல் குத்த உதவுங்கிற மாதிரி யார்கிட்ட இருந்து என்ன நன்மை வரும்னே உங்களுக்கு தெரியாது. வாழ்க்கையை கடவுள் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு பெரிய படைத்தலைவன், அவன் ஒரு நாட்டையே ஜெயிச்சுக்கிட்டு வந்துட்டான். அப்படி ஜெயிச்சுட்டு வந்தபோது ஒரு அடிமை பெண்ணை கூட கொண்டு வச்சிருக்கிறான் பத்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு. அவனுக்கு குஷ்டரோகம், ஆனால் அதுக்கான தீர்வு எங்கேயுமே அவனுக்கு கிடைக்கல. படைத்தலைவன் அவன்தான். ஆனால் ஒரு நாள் அவன் அந்த பொண்ணு அவனுக்கு சொல்கிறா, எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவரை போய் பார்த்தோன்னா எல்லாம் சால்வ் ஆகிடும். கடைசியில் பாருங்களேன், அவனுடைய பிரேக் த்ரூஸ் எங்கே இருக்குது பாருங்கள். அவன் பத்து எப்படி போச்சுன்னா, அந்த பத்து பாத்திரம் தேய்க்கிற அந்த பொண்ணால் தான் போச்சு. நீங்க மிகப்பெரிய தீர்வு மிகப்பெரிய இடத்திலிருந்து வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கிடையாது. இஸ்ரவேலை மிரட்டி கொண்டிருந்த கோலியாத்துக்கு, கோலியாத்தை தீர்க்க போறது ஒரு ஆற்றில் கிடக்கும் ஒரு சிறிய கூறாங்கற்கள் என்று யாரும் கற்பனை செய்திருக்கவே முடியாது. தேவன் எதையும் எதனோட கனெக்ட் பண்ணி செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ரைட் கனெக்ஷன், a divine connections. Amen. நீங்கள் அதனால் நீங்கள் நினை, உங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு பழமொழியை தப்பாக சொல்லுவோம், ஒரு நெகட்டிவாக சொல்லுவோம். எந்த புத்தில் ஆ அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு பயம், ஒரு அவேக்னிங்க்காக சொல்லுவோம். எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும் தெரியாது பிரதர் அப்படின்னு. இதே தான் நான் உங்களுக்கு மாற்றி சொல்கிறேன். எங்கே எந்த நன்மை இருக்குன்னே தெரியாது, எங்கிருந்து எப்போ எந்த நன்மை வரும்னே தெரியாது. இங்க இருக்கிற யாரோ ஒரு எளிய பிள்ளைதான் உங்க தொழிலின் ரகசியத்தை கையில வைத்துக் கொண்டிருப்பார்கள், அது உங்களுக்கு தெரியாது. இங்க இருக்கிற அதே தான் சொல்றேன் நான். இவங்களாம் நினைப்போம், நான் வாழ்க்கையில் அதை பார்த்துருக்கேன். ஒருத்தர் டிவி சேனல் நடத்தினாரு, அவரை என்கரேஜ் பண்ணுமேன்னு ஆசைப்பட்டேன். உங்க ப்ரோக்ராம் கொடுங்க பிரதர் அப்படின்னாரு. தரம் பிரதர், நீங்க செய்யறீங்களே அப்படின்னு ஆசைப்பட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன கொஞ்சம் சீடி இருந்தது தரேன் அப்படின்ட்டேன். அவர் வந்து, பிரதர் டெய்லி கொடுத்துருங்க, நான் குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு வாங்குறேன் அப்படின்ட்டாரு. நான் முதல்ல வாரத்துக்கு ஒரு நாள் யோசித்து அவர் டெய்லி கேட்டாரன்னு பார்த்தா டெய்லி
டிவிக்கு போடுறதுக்கு ஓகே, ஆனால் டெய்லி வீடியோ வேணுமே, இப்போ ரெக்கார்டிங் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் நம்ம பிரகாஷ் பிரதர் அங்கே அறிமுகமானாங்க. அப்போ அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்மியான தொகையில் வீடியோலாம் என்ன பண்ணார், எடுத்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 15, டிவிக்கு ஒரு 5, 20,000. அப்போ சர்ச்சி வாடகை 7,000. ஆஹா, ஒருத்தரை உற்சாகப்படுத்தணும்னு நம்ம யோசித்தோம், 5,000 ரூபாயில் முடிஞ்சுன்னு நினச்சோம், அது எவ்வளோ ஆயிடுச்சு, 20,000 ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆள் எவ்வளோ அழகாக ஒரு சேனல் மூலமாக பரப்புன்னு நினைக்கிறாரு. அப்போ எனக்கு இந்த சேனலுக்கு போகணும் எல்லாம் எண்ணமே கிடையாது. இவரை உற்சாகப்படுத்துக்கு செய்வோன்னு பண்ணம் பாருங்கள், அது வீரவநல்லூர் கல்லிடை குறிச்சியும் போயிங்க. இப்போ இவ்வளோ மக்களை அறுவடையாக அது கொண்டு வந்துருக்கு. இப்போ இந்த செட்டிமேடு, வீரவநல்லூர், கல்லிடை குறிச்சி, அம்பா சமுத்திரத்துலேருந்து இவ்வளோ பேர் வராங்களே, இது எந்த பிளானுமே கிடையாது. சிம்பிளாக நான் என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் உற்சாகப்படுத்தலாம், நல்லா இருக்குமே, அப்படி பண்ண ஒரு ஆக்ட் தான். இந்த மாதிரி ஒரு விஷயத்த அது பண்ணியிருக்குதுங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? அப்படி எழுந்து நில்லுங்க, பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். Glory to God. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சுற்றில் இருக்கிறவங்களை தூக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அந்த செயல் என்னமோ தெரில, என்ன தூக்கிக்கிட்டே இருக்கு, என்ன அது மேலே தூக்கிக்கிட்டே இருக்கு. அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், கடவுளுடைய ராஜ்யத்தின் கோட்பாடே எப்படி தெரியுமா, ஒருவரை ஜெயிக்க வைப்பதின் மூலம் நீங்கள் ஜெயிக்க முடியும் என்பதுதான். ஒருவரை வெற்றி பெற செய்ய வைப்பதன் மூலம் நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்பதுதான். உலகத்தின் கோட்பாடு அது வேற. அது என்ன சொல்லும்னா, ஒருத்தனுடைய அழிவுல தான் இன்னொருத்தனுடைய ஆரம்பமே இருக்கு. இது உலகத்தினுடைய தத்துவம், ஆனா கடவுள் வைத்திருக்கிற தத்துவம் அப்படி அல்ல. ஒருவனை வாழ வைப்பதன் மூலம் நீ வாழ முடியும், ஒருத்தரை தூக்குறது மூலம் நீ தூக்கப்பட முடியும், ஒருத்தனுக்கு உதவுறது மூலம் நீ உயர முடியும். ஒவ்வொரு டைமும் அவ்வளோ காசு இல்லையே பிரதர், அவ்வளோ திராணி இல்லையேன்னு நினைக்காதீங்க. இப்போ என்ன இருக்கு அதில் இறங்குங்க, நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், இப்போ சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, நடக்கும். கடவுள் ஒன்றும் பெரிய உண்மையை எதிர்பார்க்கல, கொஞ்சத்தில் உண்மையாக இரு. நான் உன் அநேகத்துக்கு அதிகாரி ஆக்க வேண்டேன். ஊழியம்லாம் ஏதோ டப்புன்னு இவ்வளோ இந்த இவ்வளோ பெரிய ஊழியம் டக்குன்னு கையில் வரலைங்க. சும்மா ரோட்டில் ரெண்டு பேரும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். அந்த ரெண்டு பேர் 4 பேர் ஆனாங்க, 4 பேர் 8 பேர் ஆனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1000 கணக்கில் இங்கேயும் வெளியிலையும் மக்கள் தூர இடங்கள்லையும் இந்த கூட்டங்கள் மூலமாக, இந்த லைவ் மூலமாக, நேரிலையும் நேரலையும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆமாம், சும்மா எடுத்து எடுத்து இப்படி யூடியூப்பில் போட்டுகிட்டே இருக்கிறீங்களே, அதுவும் விளம்பரமும் இல்லாமல் போடுறீங்க. சில வந்து யூடியூப்பில் போட்டு அந்த விளம்பரம், அது மூலமாக ஒரு காசு வரும். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12,000 மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, போடவே இல்லை. இல்லை இது என்ன, இதனால என்ன யூஸ், யாரோ பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்படி இல்லை, இதனால 4 பேர் பயன் அடைவாங்கன்னு போடுறோம். இப்போ பாருங்கள், உலகம் ஃபுல்லாக போய் கடவுள் வந்து எத்தனையோ வழிகளை நமக்காக திறந்து வச்சிருக்கு. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் மட்டும் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா அங்கே உங்கள் வட்டம் சின்னதாயிரு. ஆமாம், கடவுள்கிட்ட கேளுங்க, என்ன ஒரு வாய்க்காலாக வச்சுருங்க சுவாமி, என்ன ஒரு நதி மாதிரி வச்சுருங்கன்னு சுவாமி. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக தான் சபை இருக்குது. இப்போ இந்த இடத்துல சபையாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் இணைஞ்சு ஒரு கம்யூனிட்டியாக கடவுள் நம்மளை உருவாக்குகிறார், ஒரு குடும்பமாக உருவாக்குகிறார். எதுக்கு? பல குடும்பங்களை கடவுள் தூக்கி பலப்படுத்தி அந்த ஒரு பெரிய குடும்பமாக இணைத்து நம் மூலமாக இங்கு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. ஆமென். தட் இஸ் அ பிளான் ஆஃப் காட், தட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் காட். நிறைய திட்டங்களை யோசித்து வச்சிருக்கிறோம். திருமணம் ஆகாமல் போராட்டி இருக்கிற பிள்ளைங்க எவ்வளவு, நம்ம தான் கல்யாணம்லாம் நடத்தி வைக்கணும். ஆமென். திருமணங்கள் எல்லாம் செஞ்சு வைக்கணும். வீடுகள் இல்லாம, வாசல்கள் இல்லாம இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம தான் வீடெல்லாம் கட்டி கொடுக்கணும். ஆமென். வேலை வாய்ப்பு இல்லை, நம்ம தான் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். பிரதர், இதெல்லாம் அரசாங்கத்தின் வேலையை கடவுள் அப்படி சொல்லவே இல்லை. கடவுள் சொல்றாரு, இது அதுக்காக இல்லப்பா,
அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் உங்களை அழைச்சிருக்கிறது எதுக்குன்னா என்னுடைய எக்லீசியா. கடவுள் வந்து சபைக்கு, ஆனால் கிரீக் வார்த்தை எக்லீசியா. எக்லீசியான்னு என்னன்னா சட்டசபை என்ற அர்த்தம். இதுதான் தேவனுடைய சட்டசபையாக இருக்குது. இங்கிருந்து தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய நன்மைகள் சமூகத்துக்கு அது பாய்ந்தோட வேண்டும். ஆமென். நீங்கள் உயரும் போதே உங்கள் நோக்கங்களை வைங்க. நான் உயர்றது இன்னும் நாலு பேரை உயர்த்துறதுக்காக. இப்படி யோசித்து பாருங்க, உங்கள் உயர்வில் எந்த தப்புமே இருக்காது. ஆமென். நாலு பேர் பயனடையணும். நீங்கள் இருக்கிறதுனால யாருக்கு பிரயோஜனம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில பேர்லாம் அந்த ஆட்கள் போனால் கூட யாரும் தேட மாட்டாங்க. ஆனால் சில பேர் போயிட்டா பத்து குடும்பம் தேடுது, சில பேர் போயிட்டா அந்த ஊர் தேடுது, சில பேர் போயிட்டா அந்த நாடே தேடுது. ஏன் தெரியுமா? அவ்வளோ அவங்க ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் மறிக்கையில் யார் அழுவா? ராபின் சர்மா அப்படின்னு ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். நான் மறிக்கையில் யார் அழுவா? யாருமே. சில பேர் பாருங்க, அன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவர்கிட்ட பேசுறேன். இந்த கஷ்டப்படுற ஆட்கள் முக்காவாசி ஆட்கள் சுயநலவாதிகளாக தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு கிடையாது, ஒரு நண்பர் கிடையாது, ஒரு உறவினர்கள் கிடையாது, யாருமே கிடையாதுங்கிறாரு. வயசு கேட்டால் 55-60 வயசுங்க. நான் கேட்டேன், ஏங்க நீங்கள் அன்பாக ஒரு ரெண்டு பேர்கிட்ட பேசினாலே உங்களுக்கு நண்பர்கள் உருவாக ஆரம்பிச்சிருவாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ ஒருத்தர் இல்லாமல் இருந்தீங்க? யாரும் இல்லாமல் இருக்கலாங்க. நீங்கள் ரெண்டு பேர்கிட்ட அன்பை விதைச்சி பாருங்கள், ரெண்டு பேர்கிட்ட ஒரு ஸ்மைல் கொடுத்து பாருங்கள், ஒரு பாசத்தை விதைச்சி பாருங்கள், அப்படியே ஒரு குடும்பமே உங்களுக்கு உருவாயிருங்க. அப்போ இந்த தனியாக கிடக்கிற முக்காவாசி பேர் நான் பார்க்குறேன் சுயநலமாதிகள். வர்றணும், சாப்பிடணும், தூங்கணும், போ. யாரை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அப்புறம் உங்களை பற்றி யாருக்கு, இன்னொருத்தருக்கு எப்படி அக்கறை வரும்? வரவே வராது, வரவே வராது. ஒரு ரெண்டு பேரை பற்றி யோசிங்க. இன்னும் ரெண்டு பேருக்கு நல்லது நடக்கணுங்கிறத பற்றி திங்க் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், உங்கள் வட்டம் விரிவடையும். இப்போ இருக்கிறதை விட 1000 மடங்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா, உங்களை பெருக செய்வாரா. வேதம் சொல்லுகிறது, தேவன் இப்படிப்பட்ட பலிகள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம தரித்திரத்தில் இருக்கக்கூடாதுங்க, நம்ம தரித்திரரை நினைக்கிற லெவல்ல நம்ம இருக்கணும். ஆமென். சில பேர், ஆமா பிரதர் என்ன நினைச்சுக்கோங்க, நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடாது, நீங்க செல்வந்தர்களா இருக்கணும். ஆமென். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கடவுள் நம்மளை அழைத்திருக்கிறார். ஸோ நான் நம்புகிறேன், இந்த ஞாயிறு சற்று வித்தியாசமாக ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்மளோட பேசியிருக்கிறார் நம்புகிறேன். ஆமென். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம் கொஞ்சம் நேரம். தேங்க்யூ டாடி, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. ஒரு பிரசங்கியார் போல சில பாயிண்ட், சில குறிப்புகள் அப்படிலாம் நாங்கள் பேச வரல. எங்கள் இருதயத்தில் எதை நீங்கள் வச்சிங்களோ அதை பகிர்ந்து கொள்ளும் ஒரு காலையாக இது எங்களுக்கு இருந்ததற்காக நன்றி. இவர்கள் உம்முடைய ஜனங்கள், எங்களை நம்பி கொடுத்துருக்கீங்க. இது உம்மது சபை, இது உம்முடைய ராஜாங்கம், உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், உங்கள் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, அவர் ஒவ்வொருவரையும் விலையேற பெற்றவர்களாக நீர் பார்க்கிறீர். அவர்களை சீர்படுத்தும்படி, ஸ்திரப்படுத்தும்படி, பலப்படுத்தும்படி அவர்களை அழைத்திருக்கிறீர். சகலவித கிருபையும் பொருந்திய தேவன் நீர். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு சீர்படுத்துதலையும் பலப்படுத்துதலையும் ஸ்திரப்படுத்துதலையும் நீர் அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் எண்ணங்கள் விரிவடையட்டும், சபை குறித்த நோக்கங்கள் தெளிவடையட்டும், வாழ்க்கை குறித்த நோக்கங்கள் தெளிவடையட்டும். ஆண்டவரே, எல்லாரை போல புலம்பிக்கிட்டு நாங்கள் வாழாமல் வாழ வழியை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீர். அதனால் நாங்கள் புலம்புகிறவர்களாய் அல்ல, நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற காரியங்களை கையில் எடுத்துக்கொண்டு வாழ்விலே முன்னேறி செல்கிற நபர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துங்க சுவாமி. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையை தொடுங்க, பலப்படுத்துங்க. ஒருவேளை கடனோடு, ஒருவேளை ஒடுக்கப்பட்ட நிலையோடு, ஒருவேளை சரீரத்தில் வியாதியோடு, பலகீனங்களோடு வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் நாளை அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவக்கூடிய அளவிற்கு என் தேவனுடைய விடுதலையும் சுகமும் பலனும் உங்களுடைய சரீரத்திலே, ஆவிலே, ஆத்மாவிலே வெளிப்படும்படிக்காக இந்த காலையில் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே.
கிறிஸ்துவின் சபை எல்லாவித சத்துவத்திலும் எல்லாவித ஞானங்களிலும் வளர்ந்தோங்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்கள் மத்தியில் கிரியை செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தருக்காண்டி இப்பொழுது நாம் கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுடைய டைத்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க, அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. மாஷா டேல மாந்தரோ, ஆமென் லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, வி லவ் யூ ஜீசஸ். ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட்டோட, நன்றி நிறைந்த இருதயத்தோட நாம் செய்ய போகிறோம். தசம பாகம் என்பது தேவன் நமக்கு தந்த வருமானத்தின் முதல் 10% நாம் தேவனுக்கு செலுத்துகிறோம். இஸ் பிலாங் டு காட். அதை செலுத்துவதன் மூலம் ஒன்றை நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, இது என்னால் உண்டானது இல்லை, இது உண்டு பண்ணதுக்கு பலனை ஆற்றலை கொடுத்தவர் நீர் என்று சொல்லி நாம் அவரை கனம் பண்ணுகிறோம். ஸோ வேதம் சொல்லுகிறது, உன் விளைவின் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மணி ஃப்ளோ, ஒரு கேஷ் ஃப்ளோ, ஒரு பிஸ்னஸ் ஃப்ளோவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். ஆமென். இஸ் அ டிவைன் ஆர்டர். நான் சொல்லியிருக்கிற ரெண்டு காரியங்கள் பாரம்பரியம் போல் தெரிந்தாலும் அது வெளிப்பாட்டின் அடிப்படையில் நாம் செய்கிறோம். ஒன்று கம்யூனியன். மெல்கிசேதேக் என்கிற ஆசாரியனும் ராஜனுமாய் இருக்கிறவன் ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு முதலாவது அவன் கொடுக்கிறான் அப்பமும் திராட்சை ரசத்தையும் அவன் கொடுக்கிறான். அதுக்கு அடையாளமாக தான் காலையில் கர்த்தருடைய சரீரத்தை புசிப்பதுக்கு அடையாளமாக அதை எடுத்துக்கொண்டோம். அதை தான் ஆபிரகாமுக்கு முதல்ல கொடுக்குறான். அது எதுக்கு அடையாளம்? இயேசுவினுடைய சரீரத்துக்கும் சிந்தின ரத்தத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. அதை ஆபிரகாம் பெற்றுக்கொள்கிறான். அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆபிரகாம் பெற்றுக்கொள்கிறான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்குது பாருங்க, பெற்றுக்கொள்கிறான். பெற்றுக்கொண்டு விட்டு அவன் பெற்றுக்கொண்டதன் மூலம் ஒன்றை சொல்லுகிறான். அது என்ன? கர்த்தரே என் பலத்தின் சுகத்தின் ஆதாரமாய் அவர் இருக்கிறார். என்னை எதிர்கொண்டு வந்த சத்துருக்களின் பேரில் எனக்கு ஜெயத்தை கொடுத்தவர் அவரே என்பதை அவன் அறிக்கை செய்கிறான். கம்யூனியனை பெற்றுக்கொண்டுட்டு ஆபிரகாம் இப்ப என்ன பண்றான்? தனக்கு வந்த எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவன் இப்பொழுது செலுத்துகிறான். பாருங்க, ரெண்டு காரியம் நடக்குது. ஒன்றை பெற்றுக்கொள்வதன் மூலம் அவன் அறிக்கை செய்கிறான், கர்த்தர் என்னுடைய சுகத்தின் ஆதாரம் என்று. தசம பாகத்தை கொடுப்பதன் மூலம் அறிக்கை செய்கிறான், கர்த்தர் என்னுடைய வளத்தின் ஆதாரம் அவரே அப்படின்னு சொல்றான். ஆமேன். அப்போ ரெண்டு திங்ஸ், கம்யூனியனை நீங்க பெறுவதன் மூலம் நீங்க சொல்றீங்க என் ஆரோக்கியத்தின் ஆதாரம் தேவனாகவே இருக்கிறார். தசம பாகங்களை நீங்கள் கொடுப்பதன் மூலம் சொல்லுகிறீர்கள், கர்த்தரினுடைய செழிப்பின் வளத்தின் ஆதாரமாக அவர் இருக்கிறார். ஸோ ஆபிரகாம் ஒரு ஒரு உடன்படிக்கையின் மனிதனாக அவன் இருக்கிறான். பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் கீழ் உட்பட்டவன் அல்ல, அவன் இரத்த உடன்படிக்கையின் கீழ் இருந்த ஒரு நபர். இன்னைக்கு நாம அதே இரத்த உடன்படிக்கையில் தான் இருக்கிறோம். அன்றைக்கு மிருகத்தின் ரத்தம், இன்னைக்கு சொந்த குமாரனாகிய இயேசுவின் ரத்தம். Amen. So we are the same covenant, but we are under the better covenant. அதனால தான் கம்யூனியன் எடுக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் தான் என் பலத்தின் ஆதாரம். அதை பெற்றுக்கொண்டு சொல்கிறோம், இதை கொடுத்து சொல்கிறோம். Amen. So ரொம்ப அர்த்தமுள்ள காரியங்கள். ஆகையால் இது குறித்த வெளிப்பாட்டோடு இதை நாம் செய்ய வேண்டியது அவசியம். நிறைய இடத்துல பயத்தோடு ஏதோ கொடுக்கணுமே அப்படி கொடுத்துட்டாங்க, அப்படி கிடையாது. ஒரு வெளிப்பாட்டோடு இதை செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஸோ கரங்களை எடுத்துக்கோங்க, அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே எனக்கு கொடுத்தார். ஆகையால் என் தேவனை, என்னை ஆசீர்வதித்த தேவனை, என்னை பெருக செய்த தேவனை என் காணிக்கைகளால், என் தசம பாகங்களால் கனம் பண்ணுகிறேன். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று அவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. நான் அதை எதிர்பார்க்கிறேன். ஆகையால் நான் கடன் வாங்குவதில்லை, நானோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நான் செய்கிற வேலையில் ஆசீர்வாதங்களை பார்ப்பேன், நன்மைகளை பார்ப்பேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.
ஹல்லேலூயா.